பட்டிமன்ற விழாவை நடத்தி தருமாறு நமது போதகர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆராதனை வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது, முதன்மையானது தூதுதான் என்று வாதாட நம்மத்திலே பிரதர் யுவராஜ், பிரதர் சிஸ்டர் பானு, பிரதர் ஜோ இருக்கிறார். அதே போல் இல்லை இல்லை, ஆராதனை வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதன்மையானது துதிதான் என்று வாதாட சிஸ்டர் நோப்லின், பிரதர் ஜெயக்குமார், பிரதர் வினோத் காத்து கொண்டு துடித்து கொண்டு இருக்கிறார். அவங்க 6 பேரும் எப்படி இருக்காங்கன்னா, வாடி வாசலில் ஜல்லிக்கட்டுக்காக அந்த காலை காத்துக்கிட்டு இருக்குமா. இப்போல்லாம் அநேக தடைகள் இருக்கின்றன. முன்பு இந்த காளைகளுக்கெல்லாம் நிறையா ரம் கொடுத்துருப்பாங்க, சாராயம் கொடுத்துருப்பாங்க. அதை குடிச்சிக்கிட்டு எப்படா இந்த வாடி வாசல் திறக்கும், நம்ம ஓடி வரலாம் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவங்களே எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதனால் இந்த அறுவரையும், இந்த 6 அறிஞர் பெருமக்களையும் பேச்சாளர்களையும் நம்ம எல்லோரும் கரவொலி எழுப்பி அவர்களை முன்னாலே வரவேற்போம். பிரதர் ஜோ, பிரதர் வினோத், பிரதர் ஜெயக்குமார், பிரதர் யுவராஜ், நல்ல நல்ல கரவொலி. சிஸ்டர் பானு, சிஸ்டர் நோப்லின், எவ்வளோ டென்ஷனோடு இருக்காங்க பாருங்கள். கையில் தண்ணி பாட்டிலாம் தூக்கிக்கிட்டே வராங்க. ரம்மா சட்டப்படி கொஞ்சம் விரோதமான காரியம் செய்கிறாரு, அதில் ரம் வச்சுருக்கிறார் அவர். கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இப்போ துதி வேண்டாம் என்று இவர்கள் சொல்லப்போவதில்லை, தூது வேண்டாம் என்று இவர்களும் சொல்லப்போவதில்லை. முதன்மையானது எது, துதியா தூதா? இதுதான் அவங்களுடைய கருத்து பரிமாற போகிறாங்க. ஏன் இப்படி ஒரு தலைப்பு என்று கேட்டால், அநேகர் ஆராதனைக்கு வருகிறவர்கள் இந்த பாடல்களை பாடி துதிக்கிற நேரத்துக்கு வர்றதே இல்லை. காலையில் 10 மணி ஆராதனை என்று சொன்னால் அவளுக்கு தெரியும், பிரசங்கம் ஒரு 11 மணிக்கு இருக்கும், நம்ம 11 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல சிக்னல். அவங்க வர்றதே தூதுக்காக தான் வர்றாங்க. அதனால் இவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, தூது தான் முக்கியம். சிலர் முன்னால் வந்து உட்காந்துருக்காங்க பாட்டு நேரத்தில். ஆனால் நிறைய பேர் இந்த தூது வேலைக்கு தான் வர்றாங்க, அதனால் தூது தான் முக்கியம்னு பேசுகிறதுக்கு மிஸ்டர் பானர் சொல்லும்போதே இந்த குறிப்பு வச்சுருக்காங்க போல். அவன் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அதுக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் நிறைய பேர் நல்லா உற்சாகமாக பாடிட்டு தூது ஆரம்பிச்சோன்னா தூங்கிடுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா துதி வேலையில் யாரும் தூங்கிறது இல்லை. தூது ஆரம்பித்த உடனே தலையாட்டுறாரு பாருங்க. குறிப்பு வச்சுருக்குறாங்க. ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. பாதி பேர் துதி வேலைக்கு வர்றதில்லை, வந்ததில் பாதி பேர் தூது வேலையில் தூங்கிடுறாங்க. எது சரி? இன்றைக்கு வரும்போது ஜபத்தோடு கொண்டு கொண்டு யோசித்து ஏதோ பட்டிமன்றம் நடத்துகிறோம் என்றல்ல. இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திலே நாம் எடுக்கிற ஒரு தீர்ப்பு, ஒருவேளை தூதா துதியா எது முதன்மையானது என்பதை உலகத்திற்கு அறிய செய்கிற ஒரு தீர்ப்பாக அமையட்டும். பொழுதுபோக்குக்காக 6 பேர் பேசுகிறாள் என்பதை விட முதலாவது நமக்கு ஒரு விழிப்புணர்வு, இரண்டாவது இந்த தீர்ப்பு, இந்த கருத்து அநேகருக்கு பரவட்டும். இப்போதே அநேகர் நேரலையிலே இணைந்திருக்கிறார்கள். இன்னும் நாம் இந்த கருத்தை நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், சுற்றத்தார் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறோம். அந்த ஒரு எண்ணத்தோடு கூட ரெண்டு அணியினரும் ரொம்ப பொறுப்போடு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த முதன்மை என்று சொல்வது எது ஆராதனையில் முதலாவது வருகிறது, எது இரண்டாவது வருகிறது என்பதல்ல, அந்த வரிசையை சொல்லவில்லை. அதனால் ஆராதனையில் முதலாவது பாட்டு தானே பாடுறோம் என்பதல்ல. இங்கே உள்ள கருத்து முதன்மை என்பது வரிசையில் தாராம், முதன்மையானது ஃபஸ்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்ட் என்ற ஆர்டர் அல்ல. இட் டசன்ட் ஸ்பீக் அபவுட் தி ஆர்டர், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த குவாலிட்டி. அதை மனதில் வைத்து இரு அணியினரும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது ஆராதனையில், முதலாவது என்று சொல்வது வரிசைப்படுத்துகிறேன். ஆராதனையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதன்மையானது துதியே, துதிதான் என்று சொல்ல துடிப்போடு கூட சிஸ்டர் நோப்லின் அவர்களை நம் கரங்களை தட்டி அழைப்போம். ஒவ்வொரு பேச்சாளருக்கும் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. பிரதர் டேவிட் ராஜ் அவர்கள் நேர கணக்காளராக நமக்கு உதவி செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்கு வருகை தந்திருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கும், வார வாரம் துதி ஆராதனையை சிறப்பாக நடத்தி வரும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும், நம்முடைய கர்மேல் கொயர் அவர்களுக்கும், என்னுடைய எதிர் அணி நண்பர்களுக்கும், எனது அணி நண்பர்களுக்கும், எல்லா கர்மேல் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக். முதலாவது எங்கள் வீட்டில் பிரச்சனையோடு ஆரம்பிக்கீங்களா? ஆராதனை வேளையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதன்மையானது துதியே, தூதே. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். ஆமாங்க, துதி பாடலோடு ஆரம்பிக்கிறது எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, சர்ச்சில் மட்டும் இல்லை, ஈவன் ஒரு சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லேயும் ஒரு கல்யாண ரிசப்ஷனில் கூட இப்போ வந்து ஒரு துதி பாடலோடு ஆரம்பிக்கிறாங்க. ப்ரைஸ், அதுக்கு அர்த்தம் வந்து நிறையா இருக்குது. த ஆக்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் க்ளோரிஃபிகேஷன், ஆண்டவரை மகிமைப்படுத்தல், ஆனர், மரியாதை செலுத்துதல், கனம் செலுத்துதல், எக்ஸால்ட், அவரை உயர்த்துதல், அடோரேஷன், அர்ப்பணிக்கிறது, தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துவது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி துதிய ஆராதனையில் வந்து நிறைய கூட்டம் வரதில்லை. ஆனால் எப்படியோ மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டம் அலமோதி வந்துடுது. பாஸ்டர் வந்து இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் மெசேஜ் கொடுப்பாங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் பாஸ்டர் நமக்கு வாரம் வாரம் அனுப்புகிறாங்க, நம்ம அதுக்கு லைக்ஸ்லாம் கொடுக்குறோம். இது நம்மளுடைய எதிர்பார்ப்பு, இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுப்பாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க என்னை துதிக்கணும், ப்ரைஸஸ் கொடுக்கணும், என்னை துதித்து பாடணும்னு ஆண்டவர் இங்கே முன்னாடியே காத்துட்டு இருக்காருங்க. அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு முக்கியமாக, நம்முடைய எதிர்பார்ப்பு முக்கியமாக. அதாவது சங்கீதத்தில் இருக்குது, மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் இருக்குது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் இருக்குது. சரி, ஆனால் இந்த பிசாசானவன் வந்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களை மறைத்து வைத்துக்கான். அதனால தான் இந்த வர்ஷிப் டைம், ப்ரைஸிங் அண்ட் சிங்கிங் டைம் வர்றதுக்கு அவ்வளோ போராட்டம், அவ்வளோ தடை. அந்த காலத்துலேருந்தே நம்மளோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, சர்ச்சுக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம், மெசேஜுக்கு போனால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கிங் அண்ட் ப்ரைஸிங் செஷனில் நமக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறாரு. ஸோ அந்த சீக்ரெட் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மெசேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ வேறு பாஸ்டர் ஏசி வேறு போட்டாரா, நல்லா ஏசிக்கு நேராக உட்காந்து தூங்குறாங்க. துதியானது பார்த்திங்கன்னா நம்முடைய கவனத்தையும் நம்முடைய இருதயத்தையும் பேக் டு காட், மறுபடியும் ஆண்டவருக்கு நேராக இழுத்து கொள்ளுகிறதான். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நம்ம லைஃப் எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே உலகத்தின் காரியங்கள், ஒரு செல்ஃபிஷான வாழ்க்கை, ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ப்ரையாரிட்டிஸ், ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பெருமைகள், வீண் பேச்சுகள், இப்படி இருக்குது. ஸோ அந்த சண்டே நம்ம மார்னிங் அந்த சிங்கிங் டைம் வரும்போது ஆண்டவர் அந்த ப்ரைஸிங் டைமில் ஹூ ஐ ஆம், நான் எப்படிப்பட்டவர், இவ்வளோ நாள் நீ வந்து இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு பெருமையான ஜீவம் நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் வந்து நம்மளை தாழ்த்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அவர் சொல்கிறார், அல்பாவும் ஒமேகுமானவர், முந்தினவரும் பின்னினுமானவர், துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, இப்படி சொல்லி அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், great is our God அப்படின்னு நம்ம பாடும்போது உண்மையில் அந்த நேரத்தில் வந்து நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து praises makes the enemy flee. துதியானது வந்து எதிரிகளை துரத்துகிறதாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், யோசபாத் ராஜாவுக்கு எல்லா பக்கத்திலிருந்து சத்துருக்கள் வரும்போது ஒரு கொயரை நிறுத்தி ஒரு பாடகர்களை நிறுத்தி வந்து பாட தொடங்கின போதே அவங்களுக்குள்ள அந்த சத்துருக்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுந்து போனார்களாம். இதே கர்மேல் ஆனிவர்சரியில் லாஸ்ட் இயரில் பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த கண்டினியூஸ் சிங்கிங் செஷனில் வந்து அடிக்கடி பாஸ்டர் நம்ம வந்து பிளஸ் த லார்ட் ஓமே சோல் சாங் பண்ணாங்க. ஆக்சுவலி நம்ம சர்ச்சில் நடந்தது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாஸ்டர் 10 years பேக் என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனால் 10 years பேக் என்ன என்ன பிரைசிங் செஷனில் என்ன சாங்ஸ் பண்ணணும்னு நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த சாங்ஸ் வந்து நம்ம தீர்மானத்தோடய பேசிட்டு இருக்காங்க. நம்ம திரும்பி திரும்பி அந்த கோரஸை பாடும்போது சாங்ஸ் வந்து நமக்கு ஒரு நாளும் மறக்காது. அதே மாதிரி பாஸ்டர் நம்ம போன சர்ச்சில் பாடின சாங் அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பாடிக்கிட்டே இருப்போம். ஆனால் மெசேஜ் எல்லாரும் வாரந்தோறும் பேசிகிட்டே இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து அந்த கண்டினியூஸ் ஆராதனையில் இருக்கும் போது நான் எனக்கு காலேஜில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சாங் என்னை அறியாமலே, ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நான் அந்த சாங் பாடிட்டு இருந்தேன். அந்த சாங்கை பாட பாட எனக்கு எதிராக வந்தவங்கள அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் இழப்பில் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களாம் சொல்ல, நான் பர்சனலாக வீட்டில் நல்லா யூடியூப்பில் கேட்டு நல்லா சாங்ஸ்லாம் பாடுறேன் சிஸ்டர், நாங்கள் மெசேஜுக்கு தான் வருவோம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஃபைட் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு இழப்புலையோ ஒரு ரொம்ப வீட்டில் ஒரு பிரச்சனை போராட்டம் இருக்கும் போது நம்ம வந்து அந்த துதி ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது உண்மையிலேங்க ஒரு உற்சாகம் கிடைக்கும். நான் ஒரு காலேஜ் டைமில் படிக்கும் போது 20 years வாழ்ந்த என் சிஸ்டரை நான் இழப்பில் சந்திக்கும் போது அன்றைக்கி ஒரு ஃப்ரைடே ஸ்பெஷல் சர்வீஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஈவினிங் போகும்போது அன்றைக்கி வந்து ஏதாவது அப்போ ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு போதகர் இருந்தார், தோ இட் வாஸ் அ சிஎஸ்ஐ சர்ச். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் பாஸ்டர் அங்கிள் வந்து எனக்கு ஏதாவது நமக்கு பேசுவாங்களா அப்படின்னு நான் போனேன். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு போகிற மாதிரி தான் போனேன். ஆனால் அந்த மெசேஜ் வந்து எனக்கு எதுவாக இல்லை. அந்த சிங்கிங் டைமில் வந்து நான் லாஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இருந்தேன். அது எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ நமக்கு இழப்பில் டைமில் ஒன்றுமே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அந்த சிங்கிங் டைம் வந்து நமக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குங்க. For all your goodness I will keep on singing. ஸோ எல்லா நன்மைகளும் எல்லா ஆண்டவர் என்ன அனுமதிச்சிடும் அதுக்காக நம்ம நன்றிகளை செலுத்தினா நமக்கு அந்த டைமில் வந்து ஒரு ஆறுதலாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து praises brings closer to God. ஆண்டவரிடம் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகிறது. God dwells in the atmosphere of His presence. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ண, அப்புறம் பக்கத்திலே இருக்கிறார், வாசம் ஃபுல்லாக அவர் இங்கே இருக்கிறார். எல்லாரும் இன்வால்வ் பண்ணி அந்த துதி செலுத்தும் ஃபுல்லாக அவருடைய கம்ப்ளீட் ப்ரெசன்ஸ் இருக்குது. துதிகள் மாத்திரம்தான், அதுதான் கேட் பாஸுங்க, அவருடைய பரிசுத்தமான மகிமைக்குள்ளே நுழைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஸோ அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி அந்த டைமில் வந்து அப்படியே இட் லீட்ஸ் டு அனாயிண்டிங், நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, ஒரு புதிய அபிஷேகம் நமக்கு கிடைக்கிறது. சிங்காசனத்தில் வருகின்ற ஜீவ நதி இறங்கி வருதான். நம்ம சூழ்நிலை மாறுதோ இல்லையோ அந்த டைம்ல வந்து இட் சேஞ்சஸ் அவர் ஹார்ட்ஸ், நம்முடைய இருதயத்தை கம்ப்ளீட்டாக நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாம் மாறி விடுகிறது. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. அது வந்து நெக்ஸ்ட் praise brings power and miracles. இதுதாங்க சீக்ரெட். இதை நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அவருடைய வல்லமையை வந்து அந்த இடத்துல புறப்பட செய்கிறது. அற்புதங்கள் நடக்குமா பாஸ்டர் அம்மா ஜஸ்ட் லைக் தட். அவங்க வந்து ஒரு நாளும் பாடினது கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு வருவாங்க. இன்னைக்கு நான் praising and singing செஷனில் வந்து ஏதாவது ஒரு அசைவுகள் வரணும், யாராவது தொடப்படணும், அற்புதங்கள் நடக்கணும். எவ்வளோ போராட்டங்கள் கட்டுகளிலிருந்து வராங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதித்த போது கட்டுகள் கலன்று அவங்க கதவுகள் ஒரு பெரிய ஷேக்கிங் நடந்துச்சு. மரணக்கட்டு, வியாதி, மந்திரக்கட்டு, தடைகள், சங்கிலிகள், எரிச்சலின் ஆவிகள், அந்தகார சக்திகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து கட்டவிழ்க்கப்படுகிறது. நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் இல்லைங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சண்டேலேருந்து சிங்கிங் அண்ட் பிரேசிங் செஷனில் வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நம்ம கலந்து கொள்ளணும். For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. என்று துதித்து துதியே முதன்மையானது என்று என் உரையை முடிக்கிறேன். சிஸ்டர் நோப்லின் ஆரம்பிக்கும்போது மிக அழகாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் வாருமையாக போதுகிறேன்னு ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அவங்க வேறு அணியில் இருக்கிறாங்களோ? ஏன்னா வாருமையாக பாடுகிறேன் என்று சொல்லாமல் ஆரம்பமே வாருமையாக போதுகிறேன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் போதகத்துக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் அணி தான், நான் தான் மாற்றி சொல்லிட்டோன்னு நினச்சி, ஆனால் பின்னால் பேசும்போது தான் அவங்க துதியே என்ற அணிக்காக பேச வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டேன். அதில் ஒரு அருமையான குறிப்பு சொன்னாங்க. சத்துரு எதிர்த்து வருகிறான். ஜோசபாத் நின்று அங்கே ஒரு பிரசங்கமாக பண்ணிகிட்டு இருந்தான். பாடகரை எழுப்பினா அவங்க பாடி துதி செய்யும்போது யோசபாத்துக்கு விரோதமாக இருந்த அம்மோனியர் மோவாபியர்லாம் அடித்து பிடிச்சி ஓடி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ற சத்தியத்தை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். நல்ல கருத்துக்களை சொன்னார். உங்களுக்கு சின்ன வேண்டுகோள், நல்ல கருத்துக்கள் வரும்போது நீங்கள் கரவொலி எழுப்புங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபை இந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்கார்ந்து தூதுகளை கேட்டு பழகி இருக்கிறோம், தியானத்தோடு பாடல்களை பாடி பழகி இருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம அப்படியே அமைதியாக இருக்கணும் என்று இல்லாமல் நல்ல கருத்துக்கள் வரும்போது நல்ல சந்தோஷமாக கரவொலி எழுப்புங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து அந்த நல்ல கருத்துக்கள் வரும்போது ஒருத்தருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க, பிரசங்கம் மறந்து போயிடுது, ஆனால் பாடின பாடல் அந்த வாரம் முழுவதும் துணித்து கொண்டு ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னாங்க. அமெரிக்காவிலிருந்து சிஸ்டர் சாந்தி ஃபோன் பண்ணாங்க. இதே கருத்தை சிஸ்டர் சாந்தி சொன்னாங்க. ஆராதனை வேளையில் சிஸ்டர் பாடுகிற அந்த பாடல்கள் அந்த வாரம் முழுவதும் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இப்போ தான் தெரியுது, நான் பண்ணுற செய்தி எல்லாருக்கும் மறந்து போயிடுது. 2 பேர் சொல்லிட்டாங்களே, பார்க்கலாம் என்ன செய்யறதுன்னு. கர்த்தர் நல்லவர். இல்லை இல்லை, தூது தான் முக்கியமானது, முதன்மையானது, தூது தான் முதன்மையானது என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்ல நம்ம இந்த யுவராஜை அழைப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி அகில உலகத்தையும் தன் வார்த்தையினால் அல்லது தன்னால் தனக்காக படைத்து தனது வார்த்தையினால், அதாவது தூதினால், அதை சீராக்கி பண்படுத்தி படைப்புகளை படைத்து தனது அதே தூதினாலே வார்த்தையினாலே ஆண்டு கொண்டு வருகிற எனது ஆண்டவருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தேவ தூதுகளை இங்கே இருக்கிற ஓட்டேரியில் உள்ள மக்களுக்காகவும் சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும் ஆன்லைன் மூலமாகவும் மற்றும் அதை கவனிக்கிற மக்களுக்காகவும் எப்படிலாம் அந்த தூதுகளை கொண்டு சென்றால் அவர்கள் எப்படிலாம் கேட்பாங்கன்னு மணிக்கணக்காக ஆயத்தம் செய்து அவைகளை எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுகிற எங்கள் அவை தலைவருக்கு அவர்களுக்கும் இன்னொரு நன்றியை தெரிவித்து கொண்டு துவங்குகிறேன். தூதுதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பதட்டத்தோடு அமர்ந்திருக்கும் என்னுடைய எதிரணின்னு இருக்கும். என்ன தான் சொன்னாலும் தூது தாங்க ஜெயிக்க போகுது, இதனால் என்ன அப்படின்ட்டு அப்படியே ரிலாக்ஸாக அமர்ந்திருக்கும் எனது அணின்னு இருக்கும். நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவக்குகிறேன். சகோதரி அவர்கள் சொன்னார்கள், பிசாசு தடை பண்ணிடுறான் தூதுக்கு, துதிக்கு வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிசாசு தடை பண்ணிடுறான் மொத்த ஆராதனைக்குமே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முக்கியமான சரி இதுக்கு போலனாலும் பரவாயில்ல, சரி அது ஆக்சலரி, நீ கண்டிப்பாக தூதுக்காச்சும் போடா அப்படின்ட்டு அங்கேருந்து பிடரியை பிடிச்சி இழுத்து கொண்டு எப்படியோ ஆட்டோவை பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க, உள்ளே தள்ளிடுறாருங்க. அதுதாங்க தூதினோட மகிமை. அடுத்தது, ஒரு முதலமைச்சர் போகிறாருங்க காரில், ரோட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு முதலமைச்சர் காரெலாம் வராதுங்க, ஃபஸ்ட்டு பைலட் வருவார், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் இன்னொருத்தர் வருவார், அதுக்கப்புறமா தான் முதல்வர் வருவாருங்க. பைலட்டு தான் முக்கியமானவரா முதல்வர் முக்கியமானவரா, யாருங்க முக்கியமானவர் என்று எனது அவைத்தலைவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரே தீர்ப்பில் இதெல்லாம் மொத்தமாக சொல்வார். சரி, அடுத்ததாக அந்த ராஜா வந்து பாடகர்களை நிறுத்தினார் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எதிரிகளை துரத்துறதுக்கு வேணால் பாடலாங்க, ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தூது தாங்க முக்கியம், முதன்மையானது தூது தான். இன்னொன்று கடைசியாக ஒன்று, அந்த அவங்க சொன்னதுக்கான கவுண்டர் கடைசியாக சொல்கிறேன், அதாவது இறுதியாக தனக்கு ஆறுதலாக அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இசை வடிவம் கொடுக்கப்பட்ட தூதுகள் தாங்க. அவங்க எதுவும் ப்ரைஸ் பற்றி எதுவுமே சொல்ல, துதி அப்படிங்கிறது தேவனுக்குரியது, தேவனை சார்ந்தது. நாம் மனிதர்கள் தேவனை துதித்து பாடுவதும் அவரை உயர்த்துவதும் தான் துதி. ஆனால் தூதுங்கிறது நாம் வளர்கிறதுக்காகவும் மனிதர்களாகிய நம்முடைய ஆவி வளர்ந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காகவும் தேவனிடமிருந்து இங்கே மனிதர்களுக்காக இறங்கி வந்தது தான் தூது என்பதை சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்தது வந்து தூதினுடைய மகத்துவங்களை குறித்து வேதத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை கோட் பண்ண விரும்புகிறேன். மாரியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது என்ன காரியத்துக்காக இங்கே இறங்குச்சோ அதை செய்யாமல் அது திரும்பாது. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையும் மனிதர்கள்கிட்ட இறங்கி அங்கே அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க அது மறுபடியும் திரும்பும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தது, நான் உங்களுக்கு கட்டையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி எல்லாரும் போய் துதி பாடல்களை பாடுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அங்கே என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே கூட தூதை தான் முக்கியத்துவப்படுத்தார். அடுத்ததாக தீமோத்தேயுவில் பவுல் அவர்கள் சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா அதனுடைய சிம்டமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிரியைகளும் அவருடைய வளர்ச்சியிலும் அதுதான் அங்கே காண்பிக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுடன் இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை வருகிறது வேதத்தில் பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக துதிக்கான முக்கியத்துவமாக மெயினாக நம்ம தாவீது அவர்களை சொல்லுவாங்க. தாவீது துதிச்சார், அவர் இத்தனை சங்கீதம் எழுதினார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்லி. நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய வசனத்தில் சொல்கிறாரு, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உமது பிரமாணங்களை என் இருதயத்திலே வைத்தேன். அதுதாங்க அவரை வந்து இத்தனை பாடல்கள் எழுத வச்சது. அதுக்கான தூண்டுகோலாக இருந்ததே அந்த தேவனுடைய வார்த்தை தான். அவருடைய இல்லத்தில் அதெல்லாம் இருந்ததுனால தான் இத்தனை துதிப்பாடல்களுமே வெளியே வந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் துதிப்பாடல் பாடிட்டு பிரமாணங்களை கை கொண்டாரா, இல்லை பிரமாணங்களை இல்லத்தில் வைத்ததுனால துதிப்பாடல்கள் வந்ததா என்று என்னுடைய எதிரணியினர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அவைத்தலைவரிடம் இந்த கேள்வியை வைக்கிறேன். கடைசியாக, தேவன் வார்த்தையாக இருக்கிறார், எதுவுமே இல்லைங்க, தேவனே வார்த்தை தான். அவரே தூதுவாக பரலோகத்திலிருந்து இறங்கி மனிதர்களுக்கு தூதாக வந்த ஒரு தேவன் நம்முடைய தேவன் தான். ஆகையினால தூது தான் முக்கியம். தூது தான் ஒருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதன்மையானதாக இருக்கும் என்று இந்த அவையிலே பதிவு செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. முடிக்கிற நேரத்தில் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பொதுவாக கேள்வி கேட்கிறவர்கள் பெரியவர்களா, பதில் சொல்லுகிறவர்கள் பெரியவர்களா, என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறேன். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேள்வி கேட்பாரா, மாணவர்கள் கேள்வி கேட்பாங்களா? ஆசிரியர் கேள்வி கேட்பாரா, மாணவர்கள் கேள்வி கேட்பாங்களா? சரி, ஒரு என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாரு, நானும் அவருக்கு பதில் சொல்லணுமா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. சொல்லுவோம். பிரியமானவர்களே, மிக நேர்த்தியாக தன்னுடைய வாதத்தை யுவராஜ் எடுத்து வைத்தார். நீங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக கரவொலி எழுப்பினீர்கள். அங்கே தான் திரும்பி திரும்பி பார்த்தேன், ஜெயக்குமார் வினோத் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க என்னெல்லாம் பேசணும்னு நினச்சாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொன்ன மாதிரி முதலே பேசி முடித்து விட்டார் என்று தெரிந்தது. அதில் ஒரு காரியம், அவர் ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தை என்பதை தான் ஆரம்பித்தார், முடிக்கும்போதும் வார்த்தை என்ற சொல்லோடு கூட முடித்தார். வார்த்தை தூதிலும் இருக்கிறது, துதியிலும் இருக்கிறது. வார்த்தை தூதிலும் இருக்கிறது, துதியிலும் இருக்கிறது. அதனால் வார்த்தை என்பதல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதன்மையானது அந்த வார்த்தையால் நான் துதிப்பதா, அந்த வார்த்தையால் எனக்கு வருகிற தூதா, அந்த வார்த்தையால் நான் துதிப்பதா, அந்த வார்த்தையால் எனக்கு வருகிற தூதா. அதற்குள்ளாக நாம் கடந்து போவோம். தன்னுடைய வாதங்களை எடுத்துரைக்க ஜெயக்குமார் அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அழைப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்மேல் ஆண்டு விழா சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்று வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு போதகரும் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வாழ்க்கையில், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு துதியே துதியே என வாதிட வந்திருக்கின்ற எண்ணணி சகோதர சகோதரிகளுக்கும், தூதே என வாதிட வந்திருக்கின்ற எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும், இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்க வந்துள்ள தேவனுடைய ஊழியர்களுக்கும் சபை விசுவாசிகள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். இன்றைக்கு காலையில் துதிகளை ஏறெடுப்போம் அப்படி ஒரு பாடல், இன்றைக்கு சாயங்காலம் இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு முன்னாடியும் அதே பாடல். அதே மாதிரி நம்ம நினைச்சோம்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேனங்கே சுவை, இப்படி ஏராளமான பாடல் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். பாடல் அதிகமாக வராது, இருந்தாலும் எங்களுடைய துதி தான். இப்போ நம்முடைய எதிரணியிலிருந்து சகோதரர் சொல்லிட்டு போனாங்க, துதித்தல் ஒன்றுமே இல்லை, அது இல்லை தூது தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், சங்கீதம் 9:1-2 கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அடுத்தது துதித்தல் என்பது நன்றி சொல்வது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது, தேவனை அறிக்கை செய்வது, சங்கீதம் முழுவதும் துதியின் சத்தம். அதே மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர். முக்கியமாக அவர் சொன்னார், இவங்க சொன்னதுக்கு நான் சொல்கிறேன், சங்கீதம் 156 நமக்கு எல்லாருக்கும் சுவாசம் இருக்குது. சுவாசம் உள்ள யாவும் யாரை துதிக்க சொல்கிறாங்க? கர்த்தரை துதிக்க சொல்கிறாங்க. வசனத்தை கேட்க சொன்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் இங்கே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும்னு சொன்னார். அதே மாதிரி அவருடைய என்ன சொன்னார், பிரசங்கத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னார், பிரசங்கத்தை கேட்குறதுக்கு, தூதை கேட்குறதுக்கு வராங்கன்னு சொன்னாங்க. அது கேட்க வரலாம், இல்லை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த தூதை கேட்கணும்னா ஒரு நிலத்தை எடுத்துக்குவோம். ஒரு விவசாயி அதை ஏர் கலப்பை வச்சு நன்றாக உழுது பக்குவப்படுத்தப்பட்டு கீழ் மண் மேலாகவும் மேல் மண் கீழாகவும் போய் படைசாலனில் தண்ணியில் நல்ல ஒரு தூய்மையான நிலையில் அதை உழுது பண்படுத்தின பிறகு அந்த இடத்துல விதைக்கப்படுகின்ற விதை நன்றாக பலன் கொடுக்கும். அதே போல் காலை முதல் பகுதியில் 10 மணியிலிருந்து நமக்கு தெரியும் எவ்வளோ நேரம் அந்த துதி ஆராதனை போகுதுன்னு சொல்லிட்டு நம்முடைய போதகரம்மா அவர்கள் நமது சபையில், மற்ற சபைகள் அதே மாதிரி நம்முடைய சபைகளை எடுத்துட்டோம்னா அவங்க அந்த எவ்வளவு உணர்வுபூர்வமாக தேவனிடத்திலிருந்து அந்த துதி பாடல்களை பெற்றுக்கொண்டு வாரந்தோறும் நமக்கு பாடல்களை பாடுறாங்க. அந்த துதி பாடல்கள் நடுவர் அவர்களே, அது அவங்க பாடுகின்ற பாடல் நம்முடைய எங்கள் போதகர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பாடின பாடலும் இந்த செய்தியும் பல முறைகளில் நமக்கு ஒன்றாக போயிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார்கள். அப்போது இதிலிருந்து நமக்கு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ஒரு விவசாயி நிலத்தை எந்த அளவுக்கு பண்படுத்துகிறார்களோ, அதே மாதிரி விதைக்கப்படுகின்ற வசனம் ரெண்டாவது மக்களுடைய மனதில் பதிவதற்கு மிக முக்கியமானது. அவங்களுடைய அந்த நிலத்தை பண்படுத்துகின்ற மாதிரி அவர்களுடைய அந்த துதி ஆராதனை என்பதை நான் மறக்க முடியாது. அடுத்ததாக இந்த துதித்தலின் போது பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டோம்னா இஸ்ரவேலர் செங்கடலை கடந்த போது, அதாவது முதலாவது நன்றி கூறுகின்ற மாதிரி ஒரு துதி பாடலை பாடினாங்க. நடுவர் அவர்களே, மோசே இஸ்ரவேலை தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்ததற்காக அவரை துதிக்க கட்டளையிட்டான். உபாகமம் 8:10 தெபொராளின் பாடல் மக்கள் அவரை துதிக்கும்படி உணர்த்துகிறது. ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று தாவீதுக்கு இருந்த ஆசை வாழ்க்கை முழுவதையும் வரலாற்றை முழுவதையும் சங்கீதங்களால் அறிய முடிகிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் எல்லாமே மக்கள் அவரை துதிக்கும்படி நம்ம வழிகாட்டி இருக்கிறாங்க. கர்த்தரை துதியுங்கள் என்னும் முதல் புதிய ஏற்பாடு, அதாவது புதிய ஏற்பாடில் முழுவதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இயேசுவும் பரலோகத்தில் துதித்து கொண்டே இருக்கின்றார். எல்லா தேசங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். ரோமர் 15:9-11 யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு அழைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19:4-7 பரலோகத்தில் கூட பரிசுத்தவான்களும் தேவர்களும் மூப்பர்களும் கூட்டங்கூட்டமாக தொடர்ச்சியாக தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இங்கே மட்டும் துதிக்கிறதில்லை, பரலோக ராஜ்யத்திலையும் துதித்து கொண்டு போயிருக்கிறாங்க. துதிக்கிறது வேற யாரை சொல்லியிருக்காங்கன்னா தேவதூதர்களுடைய முக்கியமான ஒரு பணி. சங்கீதம் 10:3-20 கூறப்பட்டுள்ளது. குழந்தைகள் துதிப்பதையும் பெரியவர்கள் துதிப்பதையும் தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 30:4 மேலும் தேவன் எல்லா தேசத்தாரும் துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 67:3-5 சொல்கிறாரு. அது போதாதான் மட்டுமின்றி தேவன் உலகில் உள்ள ஜீவராசிகள் கர்த்தரை துதிக்க சொல்கிறாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல், கல்மலை, பனி, புயல், மலை, குன்று, நதி, கடல், மரங்கள் யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 69:34 சொல்கிறாரு. அங்கே கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஊழியக்காரரே வசனத்தை கேளுங்கள் என்று சொல்லவில்லை. சங்கீதம் 135:1-2 கர்த்தருடைய வீட்டிலும் ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவரே கர்த்தரை துதியுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த கர்த்தரை துதிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? குறிப்பாக துதித்தலின் போது எவ்வளவு நெருக்கப்பட்ட நிலையிலே மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்டுகின்ற பல்வேறு பிரச்சனைகளிலே வேதனையோடு வருவார்கள். அந்த வேளையில் அந்த துதி ஆராதனையில் அவர்களுக்கு மிகவும் ஒரு இப்படி ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி உள்ளத்திற்கு இதமான ஒரு ஆறுதல் கிடைக்கும். தீர்க்க தரிசன வார்த்தை கிடைக்கிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது, கட்டுகள் அருந்தோடுகின்றது. சகோதரி சொன்ன மாதிரி சிறைச்சாலையிலே அவங்க தேவனை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது கட்டுகள் அருந்தது. எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கட்டுகள் அருந்து ஓடுகின்றது. அபிஷேகத்திற்குள் நடத்தப்படுகின்றார்கள். அது மட்டுமின்றி தயவு கிடைக்க கர்த்தர் வழிவகுக்கிறார். பிரச்சனைகள் அகன்று போகும். மட்டுமின்றி ரட்சிப்பு ஏற்படுவதற்கு வழிவகுக்கின்றது. நடுவர் அவர்களே, ஒரு சகோதரி அவர்கள் ஒரு பாடலை விதமாக பாடிக்கொண்டிருந்தார்கள். எருசலேம் என் ஆலயம் ஆசித்த வீடதே அப்படின்னு சொன்ன பாடலை ஒரு அம்மா பாடிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் அந்த சின்ன பையன் சிறு வயதுலேருந்து அம்மா இந்த பாடலை எருசலேம் என் ஆலயம் ஆசித்த வீடதே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் கேட்டு மனப்பாடமாக வச்சுருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பிறகு இவன் துன்மார்க்கமான பாதையில் போகிறான். துன்மார்க்கமான பாதையில் போயிட்டு கடைசியாக உடல் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுக்கின்றான். தன்னுடைய வாழ்வுக்கு இறுதி நிலைமை ஏற்படுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேளையில் அந்த நர்ஸ் அம்மா அவங்களுடைய இந்த துதி பாடலை அந்த முணுமுணுத்துட்டே அவனுக்கு உதவி செய்கிறாங்க. இதையே பாடல் எருசலேம் என் ஆலயம் ஆசித்த வீடுதே, இது என்னுடைய அம்மா பாடுகின்ற பாடலாச்சே, துதி பாடலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துதி பாடல் அவனுடைய உள்ளத்தை அதிகமாக தொட்டது. அந்த பாடலை அந்த நச மாவட்ட திரும்ப ஒரு தடவை பாட சொன்னாங்க. அந்த பாட சொல்லிட்டு திரும்பவும் ஒரு தடவை பாட சொன்னாங்க. பாடலை கேட்டுக்கொண்டு தன்னுடைய ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளாக ஒப்பு கொடுத்தான். துதி பாடல் மூலம் ஆண்டவருடைய ரட்சிப்பை அடைய முடியும். ஆகவே இந்த துதியின் மூலமாக நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் போக முடியும். இறைவன் நம்மை படைத்ததே நம் ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க. ஆகவே ஆலய சபை கூடுகையில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது துதியே துதியே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவாக அநேக குறிப்புகளை எப்படி எல்லாரும் கண்டிப்பாக துதிக்க வேண்டும். சுவாசமுள்ள அதில் தான் ஆரம்பித்தார். சுவாசமுள்ள யாவரும் பிரசங்கம் பண்ணுங்கன்னா பைபிளில் இருக்குது. சுவாசமுள்ள யாவரும் துதியுங்கள் தானே பைபிளில் இருக்குது. எல்லோரும் பிரசங்கம் பண்ண முடியுமா? சுவாசமுள்ள யாவரும் துதியுங்கள்னு இருக்குது. யார் யாரெல்லாம் துதிக்கணும்? தூதர்கள் துதிக்கணுமா? இயேசு துதித்தாராம். அப்புறம் மூப்பர்கள் துதிக்கணுமா? ஊழியர்கள் துதிக்கணுமா? யார் யாரெல்லாம் துதிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார். அவர் தூத்துக்காக பேசினாரா துதிக்காக பேசினாரான்னு எனக்கு சந்தேகமாக போச்சுது. ஏன்னா நல்ல ஒரு அருமையான தூது அவருடைய பிரசங்கம். துதிக்காக அவர் வாதாடினதே ஒரு நல்ல தூதாக இருந்தது. இப்போ துதி இல்லைங்க, நீ துதியை பற்றி பேசினதே தூது தாங்க அப்படின்னு எடுத்து சொல்ல சிஸ்டர் பானுமதி வருகிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறோம். கர்மேல் திருச்சபையின் 28ஆம் ஆண்டு விழாவை மிகவும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதற்கண் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நன்னாளிலும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையே பின்பற்றி மற்றவருக்கும் அவருடைய தூதாய் ஒரு தூதனாய் அதை பறைசாற்றுவேன் என்று தன் இளமை பருவத்திலேயே தன்னை அர்ப்பணித்து கொண்ட நமது நடுவரும் கணத்திற்குரிய போதகரையா அவர்களுக்கும் எனதனி அன்பர்களுக்கும் எமது போதகரின் தூதின் பால் ஈர்க்கப்பட்டு இறை தூதி பாடிக்கொண்டிருக்கும் எதிரணி அன்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சபை மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ஆவிக்குரிய ஆராதனை வேளையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதன்மையானது துதியா தூதா என்பதே. கண்டிப்பாக தூதுதான் ஒரு மனிதனை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும். தூது என்பது நமது போதற்குரியது போல வார்த்தையை குறித்தாலும் இதில் முதன்மையானது துதியா தூதா. வார்த்தை கொள்ளும், வார்த்தை உயிர்ப்பிக்கும். சபைக்கு ஒருத்தன் நொந்து போய் வராங்க, ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சே கஷ்டமாக இருக்குதே அப்படின்னும் போது அலேலுயா அலேலுயான்னு பாடினா அவனுக்கு நிம்மதி கிடைக்காதுங்க. அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறாருன்னு சொல்லி பாருங்க, அவன் துள்ளி குதிச்சு எழுதுகிட்டு போவான். வார்த்தை கொள்ளும், வார்த்தை உயிர்ப்பிக்கும். தூதுதான் ஒரு மனிதனின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, முதன்மையான ஒன்று. நடுவர் அவர்களே, முதலாவது ஒன்றை கூறிக்கொள்ளுகிறேன். தூதி பாட சொல்லுவதே அந்த தேவனின் தூதுதானே. தேவனின் தூது இல்லாமல் வாயில் உனக்கு எப்படி துதி வரும்? தேவனின் தூது இருந்தால் மட்டுமே உன்னால் துதி பாட முடியும். நடுவர் அவர்களே, நமது உடலிலே அநேக உறுப்புகள் உண்டு. அநேக உறுப்புகள் இருந்தாலும் இந்த பிரெயின், நமது மூளை ஆர்டர் போட்டால் தான் மற்ற பாகங்களெல்லாம் இயங்கும், இல்லைன்னா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி பிரெயினான நம்ம தேவனுடைய தூது வந்தால் தான் இங்கே பாடவும் முடியும், ஆடவும் முடியும், வார்த்தைகளை கேட்கவும் முடியும். நடுவர் அவர்களே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அவரை துதித்து பாடுவது மட்டுமல்ல, அவரது கற்பனைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பது தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு காலையிலையும் பல பாடல்களை பாடினாங்க. ஒருவேளை நினைவு கூறுனா பாடல்களை சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி அந்த போதகர் கொடுத்த மெசேஜை சொல்லுங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் சொல்ல முடியும். பவுல் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் என் நேசருக்காய் குப்பை என்று தூக்கி போட்டேன் என்று சொன்னார். அதே போல் ஒரு எழும்பி பிரகாசி நம்ம போதகர் சொன்ன மெசேஜ் எல்லாம் அந்த மெயின் பாயிண்ட், அந்த வார்த்தைகள், அந்த தூது நம்முடைய இருதயத்திலே சுழன்று கொண்டே இருக்கும், நம்மை ஆண்டவரின் பால் அழைத்து செல்லும். அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முதன்மையான ஒன்றாக காணப்படுகிறது. நடுவர் அவர்களே, விவிலியத்தில் சங்கீதம் வேண்டுமானால் துதியினால் இருக்கலாம். அந்த 1-2 அதிகாரங்களுக்கு மட்டுமே சங்கீதம் இருக்குது, துதி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, மற்ற அதிகாரங்கள் எல்லாம் தூதை பற்றியே இருக்குதே, அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? அநேக புத்தகங்கள் தூதை குறித்தே அமர்ந்திருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று வசனம் கூறுகிறது. நடுவர் அவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் நெருக்கம், நமக்கு எவ்வளோ ஆண்டவற்றை இன்னும் எவ்வளோ கிட்ட ஆண்டவற்றை போகிறோம், அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறது. ரட்சிப்பு தேவனுடையது தான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் தன்னுடைய ஆத்மாவில் எந்த அளவுக்கு அவன் வளர்றான் அப்படின்றத பற்றி தான் சொல்லுது. ஒரு பிள்ளையை பள்ளியில் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, எல்கேஜியில் சேர்க்குறாங்க, அதுக்கு ஆ தெரியாது, ஏபிசிடி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த டீச்சர் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏபிசிடிலேருந்து அவங்களுக்குரிய சிலபஸ் அத்தனையும் அந்த டீச்சர் தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த பள்ளியில் சிறந்த மாணாக்கனாக, ஒரு அறிவுமிக்க மாணவனாக அந்த மாணவரை உருவாக்குவது அந்த டீச்சர்கிட்ட இருக்குது. நிலம் உழுது, ஏர் பூட்டி, விதை தூவி, நாற்று நட்டு, களை பிடுங்கி, பழுதற்ற ஒரு நெற்பயிரை வளரச் செய்வது போல ஒரு ஆத்துமாவை ஆவிக்குரிய வளர்ச்சியில் கொண்டு போகிறது அந்த போதகர் கொடுக்கக்கூடிய ஒரு தூதில் தான் இருக்க முடியும். ஆராதனை வேளையில் அந்த ஒரு தூதில் மட்டும்தான் இருக்க முடியும். சாதாரண ஒரு ராபர்ட் சைமன் என்றிருந்த நமது போதகரை இன்றைக்கி வேத பண்டிதர் டாக்டர் ராபர்ட் சைமன் என்று கொண்டு வரும் அளவிற்கு அவர் இன்னைக்கு உயர்ந்து வந்திருக்கிறாருன்னா அவருக்கு சபையில் கிடைத்த அந்த தூதின் மூலமாக கண்டிப்பாக இந்த நிலையை அவர் எட்டியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கண்முடாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாட்சிகள். நடுவர் அவர்களே, தேவன் இந்த உலகத்தில் மக்களை படைச்சதுக்கப்புறம் இவங்க பாவப்பிடியிலலாம் சிக்கிட்டாங்களே, இவங்களை இதுலேருந்து மீட்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் எந்த துதியையும் அனுப்பலை. தன்னையே மானிட உருவாய் இயேசுவாய் இந்த உலகிற்கு ஒரு மனிதனாய் கொண்டு வந்து அதையே நமக்கு ஒரு தூதாய் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வந்தது மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களையும் மற்றும் இப்போ இருக்கிற போதகர்கள் வரைக்கும் ஒரு தூதாய் தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த தூதுக்கள் மூலமாக தான் நமக்கு அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுத்து நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சியில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவனும் ஒளியும் இருந்தது. இயேசுவே மெய்யான ஒளி, இருளில் வெளிச்சம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னார். இவருடைய போதனைகள், என்னுடைய போதனைகள் எல்லாம் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நடுவர் அவர்களே, துதி நம்மை தேவனிடத்தில் அழைத்து செல்லும் உண்மைதான். ஆனால் நமது பட்டிமன்றத்திற்கு உள்ள தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதன்மையானது துதியா தூதா? நடுவர் அவர்களை இருளிலும் துதிக்கலாம், வெளிச்சத்திலும் துதிக்கலாம். ஆனால் வெளிச்சத்தின் ஒளியாகி இயேசுவின் பாதையில் நடக்கும் பொழுது இன்னும் 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 ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மிடையே காணப்படும். நடுவர் அவர்களே, அநேகர் ஒளியை இருளென்றும் இருளை ஒளியென்றும் அழைத்து இருளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு மக்களை அழைத்து செல்வது ஆராதனை வேளையில் போதகர் தரும் தூதே ஆகும். நடுவரையாக அவர்களே, ஒரு தகப்பன் தனது பிள்ளைகிட்ட வந்து நிறைய போதனைகளையும் புத்திமதிகளையும் கருத்துக்களையும் சொல்கிறாரு. அந்த மகன் அதையெல்லாம் நல்லா கேட்டு அறிவில் பெருத்தவனாகி வளர்றான். தந்தைக்கும் மகன் மீது நல்ல பாசம் வருகிறது, மகனுக்கும் தந்தை மீது நல்ல பாசம் வருகிறது, அங்கே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அப்படித்தான் நடுவரையார்களே இந்த சபையிலையும் போதகர் கொடுக்கக்கூடிய அந்த தூதானது சபை மக்களை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக இட்டு செல்லுகிறது. எசேக்கியேல் 36:27 கூறுகிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்றார். ஏசாயா 48 சொல்லுகிறது, புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். நடுவர் அவர்களே, தூது மனமாற்றத்தை உண்டு பண்ணும். மத்தேயு 12:41 பார்க்குறோம், யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். மக்களிடையே அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் இதே மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவும் ஊரூராய் சென்று மக்களிடம் நல்ல தூதுக்களை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளாலே ஆதி காலத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தூதுக்கள் தான் அவங்க போய் மக்களிடத்துல பேசுகிறாங்க. அதன் மூலமாக தான் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அதன் மூலமாக தான் அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறது. பவுலும் பேதுருவும் ஒவ்வொரு சபையிலும் ஆராதனை வேளையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்தினது தேவ வார்த்தையாகிய தூதின் மூலமாகவே. நடுவர் அவர்களே, வேதாகமத்தையே சுக்குநூறாக கிழித்து போட்டு தீ கொளுத்திய சாது சுந்தர் சிங் பின் நாட்களில் இரத்தம் கசியும் வெறும் கால்களோடு அதே விவிலியத்தையே சுமந்து சென்றார். இதனால் முதலில் இயேசுவை எதிர்த்த அவர், அவருக்கு ஆராதனை வேளையில் அவருக்கு கிடைத்த அந்த தரிசனத்தில் அவருக்குள் ஏற்பட்ட அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, அதனால தான் அவர் அவ்வளோ ஒரு பாடுகளையும் சந்தித்து மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார். நடுவர் அவர்களே, வில்லியம் கேரி, ராபர்ட் டி நொபிலி, ரிச்சர்ட் உம்பிராண்ட், அதோரிராம் ஜட்சன், ராபர்ட் கால்டுவெல், மோகன் சி லாசரஸ், தினகரன் ஐயா அவர்கள், அவரது மகன் பால் தினகரன், பாச சுந்தரம் ஐயா அவர்கள், அவரது தூதன் நமது போதகர் ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய போதகர் அம்மா அவர்கள், இவங்கெல்லாம் ஆராதனை வேளையில் சிறந்த தூதையே தீவ வார்த்தைகளையே மக்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆங்காங்கே கூட்டம் போடுகிறார்கள். திரளான மக்கள் கூட்டத்தில் தேவ செய்தி, தேவ தூது மக்களுக்கு கிடைக்கிறது. அந்த வேளையிலே தானே மக்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் காண முடிகிறது. தேவ சமூகத்தை நெருங்கி மகிழ்ந்து ஆனந்த களிப்போடே அந்த மக்கள் செல்கிறார்கள். எனவே ஆவிக்குரிய வளர்ச்சி ஆராதனை வேளையில் முக்கியமாக துதியை விட தூதிலேயே அதிகமாக காணப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக நடுவர் அவர்களே, இன்றைய தினம் காலையில் சாட்சியில் வேளையில் அநேகர் சொன்ன சாட்சி, எங்களுடைய தேவ ஆவியானவராலேயே ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் மூலமாக எங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம். சகோதரி எப்சி சொன்னாங்க, மிக விளக்கமாக சொன்னாங்க, தனக்கு எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த சபையில் பிரசங்கங்கள் மூலமாக கிடைத்தது அப்படின்னும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நாம் கண்ணார கண்டும் காதார கேட்டும் நேரடியாக நல்ல சாட்சிகளை கேட்டோம். இது ஒன்றே இன்னைக்கு போதுங்க நமக்கு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. ஆராதனை வேளையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதன்மையானது தூது தூது என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கிட்டத்தட்ட சிஸ்டர் பானுமதி அவர்கள் தன்னுடைய கட்சிக்காக வாதிட்டார்கள் என்பதை விட ஏதோ தீர்ப்பு சொல்லி முடித்தது மாதிரி இருக்குது. ஏதோ சங்கீதம் 1 அப்படி இருக்குது, சங்கீதம் 150 அப்படி இருக்குன்னு 2-3 வசனங்களை எடுத்து சொன்னீங்க. அதுக்கு சரியான ஒரு நெற்றி அடி மாதிரி. அப்போ மீதி வசனம்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. 4 வசனத்தை நீங்கள் சொல்கிறீங்க துதிக்கு, மீதி வசனமெல்லாம் தூது தானே அப்படி. ஒரு பிள்ளை வீட்டில் நல்ல குணத்தில் வளருதுன்னா, அந்த பிள்ளை வளரணும்னா அப்பா அம்மா உட்கார வச்சு பாட்டு பாடிக்கிட்டே இருந்து அந்த பிள்ளை வளர்ந்துருமா? அந்த அப்பா கொடுக்குற தூது, அந்த அப்பா கொடுக்குற அறிவுரை, அந்த அம்மா கொடுக்குற அறிவுரை அதானே பிள்ளை வளரும். நீ காலையில் எழும்பி அப்பாவை கொஞ்ச நேரம் துதி பண்ணு, அம்மாவை கொஞ்ச நேரம் துதி, நீ அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருவேன்னா என்னையா சொல்ல வந்திருக்கிறீங்க? இதில் வினோத்தின் பேச போகிறாராம். அழகாக சொல்லிட்டாங்க. வீட்டில் பிள்ளை எப்படி வளரும்? அந்த பிள்ளைக்கு நம்ம போதிச்சாதான் அந்த பிள்ளை நல்ல குணாதிசயத்தில் வளர்கிறப்போ சபையில் வந்து நம்ம நல்ல போதனைகளை கொடுத்தா தானே பிள்ளைகள் வளர முடியும் என்பதை சொன்னார். பிரியமானவர்களே, சாது சுந்தர் சிங்லேருந்து ஆரம்பித்து மிஷினரிமார் வில்லியம் கேரி அப்படி பல பேரை சொல்லி அப்படி ஒரு சுற்றி தினகரன், பால் தினகரன், மோகன் சி லாசரஸ் எல்லாரையும் தொட்டு சுந்தரம், ராபர்ட் சேமன் வரைக்கும் வந்தாங்க. நானும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஏசியில் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாங்க. எனக்கு அந்த பாடல்களை விட சுந்தரையா பிரசங்கம் தான் நினைவு இருக்குது. அதுதான் கரெக்டோ சொல்லிட்டார், கரெக்டுன்ட்டார். அதே மாதிரி இங்கே பாஸ்டர்மா துதி நடத்துகிற பற்றி சொன்னீங்க. அங்கே பாடின பாட்டா, அங்கே உள்ள செய்தியா அப்படின்னு கேட்டால் பாஸ்டர் சுந்தரையா செய்தி கண்டிப்பாக அவங்க வளர்ச்சிக்கும் பிரயோஜனமாக இருக்கும் தான் அவங்களும் சொல்லுவாங்க. முடிச்சிடுவோம்மா வினோத், இல்லை பேசிடலாம். அவர் சொல்கிறார், நான் ஆயத்தம் பண்ணதை பேசிடுறேன் அப்படிங்கிறாரு. ஜோன் நினச்சார் செலவில் முடிச்சுட்டா நம்ம தப்பிச்சிக்கலாமே அப்படின்னாரு. அவர் விடலை. சரி, நம்ம 2 பேருக்கும் நேரம் கொடுப்போம். நட்சத்திர பேச்சாளர்கள் பிரதர் வினோத் அவர்கள் தன்னுடைய குறிப்பை கொண்டு வரும்படியாக கரங்களை கட்டி உற்சாகத்தோடு அவர்களை பாருங்கள். பிரசங்கம் பண்ணுற மாதிரி மைக்கெல்லாம் கையில் எடுத்துகிட்டே இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. பிரசங்கமே பாஸ்டர் ஸ்டைலில் ஆரம்பிப்பாருங்க. நிறைய காரியங்கள் ரொம்ப தெளிவில்லாமல் பேசியிருக்கிறாங்க. சரி, அவை அடக்கத்திற்காக என்னுடைய போதகரும் இந்த அவையின் தலைவருமாக இருக்கிற நேற்று தினம் மாலையிலே நமக்கு ஒரு நல்ல ஆராதனை தலைவராக நம்ம மத்தியிலே வெளிப்பட்ட அருமையான போதர் அவர்களுக்கும் மற்றும் தூது தூது என்று சொல்லி துவண்டு போயிருக்கும் என்னுடைய எதிரணியினருக்கும், துதியே என்று சொல்லி கம்பீரித்து கொண்டிருக்கும் என்னினருக்கும், கைகளை தட்டி துதித்து கொண்டிருக்கும் நம்முடைய சபையோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை பணிவாக ஆரம்பிக்க விரும்புகிறேன். எப்படியோ உற்சாகப்படுத்துகிறாரு பேசி, அது துதியினால் தாங்க முடியுது. என்ன செய்ய பேசி எப்படியோ உற்சாகப்படுத்துகிறாரு. சரி, ஒரு சில காரியங்கள் வேகமாக அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் நிறைய குறிப்பு வச்சுருக்கிறேன், அதை தான் நான் முக்கியத்துவப்படுத்தணும்னு விரும்புகிறேன். பிரதர் யுவராஜ் சொன்னாங்க, பிரமாணங்கள் கீதங்கள் ஆயினன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது பிரமாணம் பலவீனமாக இருந்தது என்று சொல்லி பிரமாணத்துக்காக தான் புது உடன்படிக்கையே வந்தது. அப்போது இங்கே பிரமாணத்தை குறித்து பேச வரல, ஆராதனை வேளையில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தூதை குறித்து பேசுகிறோம். அந்த தூதையே இவங்களால் ஒழுங்காக பிடிச்சிக்க முடியல. எவ்வளோ தூரத்துக்கு தூதை குறித்து வாதாடுவாங்கன்னு தெரியல. நம்பர் 1. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இந்த தேவ தூதர்கள் வந்து சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பூமியில் ஒரு துதியோடு கூட ஆரம்பித்தது. நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய வளர்ச்சி சொன்னது போல் சரிதான். ஒருவேளை சத்துருக்களை மேற்கொள்வது இதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்லும்போது நான் எப்படி எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் நாம் வளர்வது தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு பிசாசை மேற்கொண்டார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். இந்த மூன்றுக்கும் தூது இல்லாவிட்டால் வசனங்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பல சம்பவங்களில் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு துதி உதவியாக இருந்திருக்கிறது. பாடகர்களை முன்னிறுத்தினார்கள். எங்கள் பிரசங்கியார்களாங்க அங்கே முன்னிறுத்தப்பட்டார்கள். யோசபாத் ராஜாவுடைய காரியத்தை நேற்று கூட ஒரு பிரசங்கியார், ஒரு ஆராதனை வீரர் திரும்ப திரும்ப சொன்னார், பாடகரை முன்னிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிரசங்கம் பண்ண தெரியணும்னு அவசியமே இல்லை, நல்லா பாடுங்க, பிசாசு விழுந்துடும். ஓகே, ரெண்டாவது, அப்போ இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது துதியில் நாம் அதை தான் செய்யணும். கர்த்தரை நம்ம ஆராதிக்க வரும்பொழுது நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம். அந்த சரண்டர் நடக்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனமானது பக்குவப்படுது. மூன்றாவதாக, அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். பாவம் இல்லாத வாழ்ந்ததுனால தான் நமக்கு ஒரு ரட்சகராக அவர் மாற முடிந்தது. நமக்கு எப்படி அது உதவி செய்கிறதுன்னா, துதி ஆராதனை வேளை நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கும் அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டும் அக்கினி நமக்குள்ளாக இருக்கிற எல்லா அழுக்குகளையும் சுத்திகரிக்கிறது. வசனத்தை காட்டிலும் போதக வேலையை காட்டிலும் எல்லாம் ஒத்துக்கொள்ள முடியும். துதித்து நாம் ஆராதிக்கிற வேளையில தான் அபிஷேகத்தையும் ஆவிக்குரிய வரங்களையும் அந்த ஒரு உணர்வையும் நன்றாக பெற்றுக்கொள்ளுகிறோம். சரி, இன்னும் ஒரு சில குறிப்புகள். இந்த பட்டிமன்றம் இன்றைக்கு நடக்குது, 2000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒன்று தெரியுமா, இது வேதத்திலே இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழும்பி புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். 12 கோத்திரம். ஆண்டவர் யாரை சொன்னார்? நமக்கு நல்லா தெரியும், யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா என்ற வார்த்தையினுடைய பொருள் துதி. ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளணும்னா யூதா முன்னாடி போகணும். நிறைய பேர் இதோடு கூட நிறுத்திடுவாங்க. நான் தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசித்தேன், அங்கே போட்டிருக்கு, அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா வந்து சிமியோனை கூப்பிடுறாரு. இந்த சிமியோன் என்ற வார்த்தைக்குண்டான அர்த்தத்தை நான் பார்த்தேன். ஹியரிங், கேட்பது. வெரி சிம்பிள், கேட்பதற்கு முன்பாக துதிப்பது இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையானது கட்டப்படும். இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம நடுவர் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்பாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வந்து இந்த தீர்ப்பானது சொல்லப்பட்டிருக்கு. துதி ஒரு ஆயுதம், இது எதிரிகளின் சதிகளை முறியெடுக்கும். துதி ஒரு அஸ்திபாரம், இது நம்மை உறுதியாக கட்டி எழுப்பும். துதி ஒரு ஆறுதல், இது நம்மை பலப்படுத்தும். துதி ஒரு அர்ப்பணம், இது நம்மை அர்ப்பணிக்க தூண்டும். துதி ஒரு சர்வாங்க தகன பலி, இது நம்மை தேவ சாயலுக்கு திருப்பிடும். அதாவது தேவன் நம்மை ஒரிஜினலி எந்த சாயலில் உருவாக்குனாரோ அந்த சாயலுக்கு திருப்பக்கூடியது கூடான வல்லமை துதிக்கு இருக்குது. துதி இருதயமாகிய நிலத்தை பண்படுத்துகிறது. துதி தூதனை வரவழைக்கும். துதி பூமி அதிர்ச்சியே கொண்டு வரும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், பிரசங்கம் பண்ணல. பவுல் சீலாவை பார்த்து ஒரு வசனம் சொல்லலை, சீலா பவுலை பார்த்து ஒரு வசனம் சொல்லலை. 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க. பூமி எதிர்ச்சியே வந்ததுங்க. யோசிச்சு பாருங்க, சுவரின்றி சித்திரம் இல்லை, துதியின்றி தூதும் இல்லை. என்னைக்காவது நம்ம சபையில் ஒரு பாட்டு கூட பாடாமல் நம்ம பாஸ்டரையா பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, பாஸ்டரம்மா பார்த்து வழக்கமாக பாடுற பாட்டை பாடுங்க. அந்த பிரசங்கத்துக்கு முன்னாடியே ஒரு பாட்டு தேவைப்படுது இல்லையா? நிலமின்றி விதை இல்லை, தூதியின்றி விதை விளைவதும் இல்லை. தூது நமக்கு போதிக்கும், தூது தேவைதான். ஆனால் துதி நம்மை உயிர்ப்பிக்கும். தூது நமக்கு வழிகாட்டும், இதை செய்யு சொல்லி. துதி என்ன தெரியுமா செய்யும்? நம்ம தூக்கி நிற்க வைக்க வல்லமை. நீங்கள் கைத்தட்டும் பொழுது, நான் பேசுறதுக்காக நீங்கள் கைத்தட்டல, இதை நீங்கள் அனுபவிக்கிறதுனால நீங்கள் கைத்தட்டிட்டு இருக்கீங்க. சிங்காசனம் இன்றி ராஜாவும் இல்லை. வேதம் சொல்லுது, சங்கீதம் 22:3 பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் ஒரு வாசம் செய்கிறார். அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் பார்த்தேன், ஹீ இஸ் என்த்ரோன்ட் இன் த பிரைசஸ் ஆஃப் இஸ்ரேல். என்த்ரோன்டுன்னா சிங்காசனம், ஒரு சிம்மாசனம். தூதுன்றாங்க, தூது தேவனிடத்திலிருந்து தான் வரணும். எங்க தூதுக்கு உரியவர், துதிக்கப்படத்தக்கவர். முதல்ல உட்காரத்துக்கு ஒரு சேர் வேணுங்க. அந்த சேர் எங்கே உருவாகுது? துதியினால தான் உருவாகுது. துதிக்காமல் நீங்கள் வந்து செய்தியை கேட்டு பாருங்கள், அந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் கிரியவே செய்யாது. ஸோ துதியானது முதலாவது சிங்காசனத்தை உருவாக்கி தேவ பிரசன்னத்தை நம்ம மத்தியில் கொண்டு வருது. அப்போது துதியானது ஒரு சிங்காசனத்தை கொண்டு வர, அந்த சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். தேவன் வந்தாலே போதுங்க நமக்கு. தேவன் நம்மக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும்னு அவசியமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என் பக்கத்தில் தேவன் இருக்கிறார், தேவனே என் கூட இருக்கும் பொழுது நான் சொல்லுவேன், எனக்கு எந்த தூதும் தேவையில்லை. when God's presence is with me, I don't need his word. வார்த்தையானவரே பக்கத்தில் இருக்கிறார், அதுக்கு மேலே எனக்கு என்ன தேவை? ஒரு யதார்த்தமான காரியத்தை என்னுடைய போதகர் என்னிடத்தில் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு வரலாற்று உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன், இது பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு அது உண்மையில் இருக்கான்னு தெரியல. பொதுவாக நல்ல பெந்தேகோஸ்து சபைகளில் பல நிகழ்ச்சிகள் இருக்கும். துதி ஆராதனை, தேவ செய்தி, உபவாச ஜெபம், காத்திருப்பு கூட்டம், அப்படிப்பட்ட பல பல காரியங்கள் இருக்கும். அதில் ஊழியர்களில் பல நிலைகள் இருப்பாங்களாம். சீஃப் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர், அதே போல் அந்த சபைகளில் செய்தி கொடுக்கறது வந்து இருக்கிறதுலையே வந்து கத்துக்குட்டி, இல்லைன்னா வந்து ஜூனியர் மோஸ்ட் செய்தி கொடுப்பாங்களாம். துதி ஆராதனை நடந்தது யார் தெரியுமா? த சீஃப் பாஸ்டர். இப்போ சொன்னாங்க இல்லையா, பாஸ்டர் சுந்தரம், அவங்க தான் வந்து ஏசிஏல வந்து துதி ஆராதனை நடத்துவாங்க. என்னை போல் கத்துக்குட்டிலாம் ஒருவேளை பாஸ்டர் இறக்கமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் சபைகளினுடைய பெரிய பெரிய இடங்களில் பார்க்க போனால், அப்போ வை முதன்மையானது துதி ஆராதனைன்றது அந்த பரிசுத்தவான்களுக்கு தெரிந்தது நிமித்தமாகவே. நம்ம எதுக்கு பட்டிமன்றம் வைக்கிறோன்னு எனக்கு தெரியலை. அடுத்ததாக இயேசு கிறிஸ்தனுடைய கோத்திரம் யூதா கோத்திரம். ஏன் மற்ற கோத்திரத்தில் அவர் பிறக்கலை? துதியின் கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார், அதனால் அவர் யூதா. அவருக்கு இன்னொரு பேர் தாவீதின் குமாரன். தாவீது அறியப்பட்டது வந்து சங்கீதங்களுக்காக, துதிகளுக்காக. இந்த ரெண்டு பேரை வைத்து நீங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்துவே துதிக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துதி வேளையில் வந்து நல்லா ஆர்ப்பரிக்கிறோம், நல்லா மகிழ்கிறோம், அது பலப்படுத்து, நம்ம உடைக்கப்படுகிறோம், உணர்த்தப்படுகிறோம். ஒரு பாடல், ஒரு புத்தி சொல்லுதல், அதாவது வெறுமனே பாடல் மாத்திரம் கிடையாது. த ஹோல் டைம் ஆஃப் தட் சிங்கிங் அண்ட் ப்ரைஸிங், அது உடைந்து போன உள்ளத்தை வந்து இட்ஸ் 1 minute இஸ் இனஃப். ஆனால் செய்தியை நீங்கள் வந்து 7 பாயிண்ட் இருக்கும், 5 பாயிண்ட் இருக்கும், 10 பாயிண்ட் இருக்கும், ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் கவனித்து கேட்டால் தான் உண்டு. ஆனால் துதி ஒரு நிமிஷம் போதுங்க, ஒரு நொடி போதும், ஒரு வினாடி போதும் உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு. வேண்டான்னு சொல்லலை. வாட் கேன் குவிக்கன் யூ அப், எது உங்களை உறுதியாக, எது உங்களை வந்து சீக்கிரமாக உங்களை உயிர்ப்பிக்கும் என்று பார்க்கும் பொழுது துதி தான். ஒரு முக்கியமான ஒரு வசனம் செபனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவங்க சொன்னாங்க, அதாவது துதி வந்து நம்ம தேவனுக்கு செலுத்துகிறோம், தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்து தூது வருது, எது முக்கியம்னு கேட்டாங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? செப்பனியா 3:17 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் he will rejoice over you with singing. நம்முடைய தேவன் பாடுகிற தேவனாக இருக்கிறார், உங்களை பார்த்து மகிழ்ந்து பாடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் படிவிடுகிறது. தேவன் விரும்புகிற காரியம் பாடுறது. நம்ம கர்த்தரை நோக்கி பாடும் பொழுது he is so joyous, அவர் அதிகமாக மகிழும் பொழுது நமக்கு உண்டான எல்லா காரியத்தையும் தருகிறார். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் மேலாக எல்லா ஆசீர்வாதங்களையும் துதியின் வேளையில் அதிகமாய் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, நாம் கட்டப்படுவதற்கு, எழுப்பப்படுவதற்கு, கர்த்தரை, அதாவது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற தூதை காட்டிலும் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறது தூதியானது நம்மை அதிகமாய் கட்டி எழுப்பும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். மிக நேர்த்தியாக, நல்ல ஒரு பேச்சு திறமையோடு கூட அநேகருடைய கரவொலிக்கு இடையே வினோத் தன்னுடைய வாதங்களை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். 1-2 காரியங்களிலே கேட்பவர்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்க விரும்புகிறேன். யுவராஜ் பிரமாணங்களை குறித்து சொன்னார். அந்த பிரமாணங்கள் ஒளிந்து போயிற்று என்ற ஒரு கருத்தை பிரதர் வினோத் சொன்னார். பிரமாணங்கள் ஒழிந்து போகவில்லை. பிரமாணங்களை நிறைவேற்ற தான், பிரமாணங்கள் தன்னில் தானே பலவீனமானது. அந்த பிரமாணங்களை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சில இடங்களில் அவர் அதை யோசித்து சொல்லியிருக்க மாட்டார், நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். சில இடங்களிலே பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு வேறு பிரசங்கங்கள் தேவையில்லை. ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு வாதம் இருக்கிறது. எனக்கு இன்னொரு பிரசங்கம் தேவையில்லை, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் என்னை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்று ஒரு வாதம் இருக்கிறது. அது மிக தவறான ஒரு வாதம். சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவது சபை கூடி வரும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, துதிக்கும்போது, வசனத்தை கேட்கும்போது, அப்போ தான் அந்த சத்திய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்பதை ஒரு வார்த்தையாக ஒரு ஊழியக்காரனை கொண்டு அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையாக அவர் அதை எழுதி வைக்காவிட்டால் அது தெரிந்திருக்கவே போதாது. அதை அவர் அந்த கருத்தில் சொல்லியிருக்க மாட்டார். அந்த கருத்தில் யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே வார்த்தை இருக்குது, எனக்கு எதுக்கு தூது என்ற ஒரு நிலைக்கு போய்விடக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிறவர் தேவ தூது கொடுக்கிறவர்கள் என்றால சபையிலே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மிக அந்த ஹை லெவலில் பார்த்திங்கன்னா ஆராதனையே நடத்துகிறவர்கள். வெறும் துதிக்கிறவர்கள் எல்லாம் ஆராதனை, இந்த பாட்டு பாடுங்க, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதனை நடத்துகிறவர்கள் மூத்த ஊழியர்களாக இருப்பார். இரண்டாவது வேத பாடம் எடுக்கிறவர்கள் நல்ல அனுபவம் உள்ளவர்களாக, வேதத்தை கற்று தேறினவர்களாக இருப்பார். மூன்றாவது உபவாச ஜபம் நடத்துகிறவர்கள், நல்ல ஜபத்தில் நடத்துகிறவர்கள். நான்காவது பொதுவாக அபிஷேக கூட்டங்கள், அப்புறம் வரங்கள், இதை செய்கிறவங்க இருப்பாங்க. இது அந்த காலத்தில் பொதுவாக சபையில் யாரையா கூட்டு பிரசங்கம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த ஊழியக்காரங்க பின்னால் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பிழை விடும்போது அந்த பிரசங்கத்தில் இப்போ சில காரியங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறது போல் மூத்த ஊழியர், சபையிலே மூத்த ஊழியர், அவர் பின்னால் எழும்பி திரும்ப அதில் உள்ள சில மாற்றங்கள் கருத்துக்களை சொல்லுவார். அது பிரசங்கம் என்ற நிலையில் பிரசங்கியார் அப்படி தான் சொல்லுவாங்க. பிரசங்கம் என்ற நிலையில் எடுக்க முடியுமே ஒழிய அது ஒரு தேவ தூது என்ற நிலையிலே எடுக்க முடியாது. பிரசங்கம் என்ற நிலையில் எடுக்கலாம். மிக அருமையாக தன்னுடைய வாதங்களை உணர்ச்சிப்பட எடுத்து உரைத்தார். ஆனால் இந்த காரியங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் தவறான கருத்தில் சொல்லியிருக்க மாட்டார், நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதனாலே நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். பிரமாணங்கள் தேவனால் உண்டான பிரமாணங்கள் தன்னில் தானே பலவீனமானவைகள் அல்ல. நம்மை அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வைக்கக்கூடிய தன்மை அந்த பிரமாணங்களுக்கு கிடையாது. அந்த பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக கிருபை நமக்கு இப்பொழுது அருளப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. நம்மை கீழ்ப்படி வைக்கக்கூடிய பலன் பிரமாணத்துக்கு. பொய் சொல்லாதேன்னு சொன்னால் பொய் சொல்லாமல் இருக்க, இது ஒரு சின்ன இடை பிரசங்கம், ஆனால் இது உங்களுக்கு தேவை என்று நினைக்கிறேன். பொய் சொல்லாமல் இருக்க கிருபை தான் வேணும். வெறும் அந்த பிரமாணம் அதை நம்மளை செய்ய முடியும். நம்மளை பொய் சொல்லாதவனாக இருக்க வைக்க முடியலை. அதில் அது பலவீனம் உள்ளது. பிரமாணமே பலவீனம் உள்ளதல்ல. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு ஒரு தூது தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது. அதே போல் பிரியமானவர்களே, சபையில் அந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் சாதாரண ஒரு ட்ரெயினியை பிரசங்கம் பண்ண விட்டுருவாங்க. அதற்கப்புறம் அந்த மூத்த ஊழியர்கள் எழும்பி ஒருவேளை அதில் பிழைகள் இருக்குமானால் அந்த பிழைகளை திருத்தி சபைக்கு விளக்கி சொல்லுவார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. சில வேளை சில சபையில் தூது கொடுக்க வர்றாங்க, சில தவறான காரியங்களை சொல்லிடுவாங்க. முடிக்கும்போது ஓரளவுக்கு அந்தந்த நிலைக்கு தக்க அதில் ஒரு திருத்தத்தை சொல்லி அந்த சபைக்கு ஏற்றபடி அந்த செய்தியை முடிப்பது உண்டு. பிரியமானவர்கள், எல்லா ஆராதனையிலும் அதற்கு வெளியுள்ள பிரசங்கியார் பேசும்போது சில வார்த்தைகள், சில கருத்துக்கள், அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லும். இப்போ இன்றைக்கு ஒரு மூத்த ஊழியனாக அவர் சொல்லுகிற கருத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம். அந்த நாட்களில் இருந்த ஒரு பழக்கம் இது. இந்த அவருடைய டாக்குக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக்குவதற்காக சொல்லுங்கள், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அவர் சொன்ன காரியங்களை. ஆனால் அவருடைய கருத்துக்களை மிக தெளிவாக நல்ல ஒரு வாத முறைமையிலே அவர் எடுத்துரைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவு பேச்சாளராக நம்ம வெடிகுண்டு, அணுகுண்டு, சிறப்பு சிரிப்பு பேச்சாளர் ஜோ அவர்கள் தூதுதான் முக்கியம் என்று வாதாட வருகிறார். அன்பு போதகரே, நடுவர் அவர்களே, இரு அணியில் காணப்படுகிற என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, என் முன்பாக அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னோட முதல்கண் வணக்கம். ஐயா அழகாக சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு துதினா என்ன, தூதுனா என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். ஐயா, துதி தேவனுக்குரியது. ஆகவே தான் அவர் துதியில் வாசம் செய்கிறார், அவர் துதியில் விருப்பப்படுறார், எல்லாம் சொன்ன அத்தனை உண்மைதான். அதை நான் ஒரு காலமும் மறுக்கவில்லை. ஆனால் தூதோ மனிதனுக்குரியது. இந்த மனிதன் ஒழுங்கடைய வேண்டும், இந்த மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும், தேவனைப் போல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த வார்த்தை தரப்பட்டது. ஆதி ஆகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 1:26 மனிதனை உருவாக்குகிறார்கள். தேவன் ஆதாமை உருவாக்கின உடனேயே முதலாக ஆதாமுக்கு கொடுத்தது ஏவாள் கிடையாது. முதலாக ஆதாமுக்கு கொடுத்தது தேவன் அவரோட சொந்த பிரசனத்தை கொடுத்தார். அது பிறகு அவனுக்கு வசனத்தை கொடுத்தார். வசனம் என்றால் நீ எல்லாவற்றையும் புசித்துக்கொள், ஆனால் இந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீ புசிக்காதே என்று சொன்னான். என்றைக்கு அந்த வசனத்தையும் மீறினானோ அன்றைக்கு அவன் விழுந்து போனான். ஆகவேதான் அந்த வார்த்தை மீண்டும் இயேசு என்ற அவதாரத்தில் வந்து நம்மளை மீட்டதென்றது உண்மையாகும். ஆகவே வார்த்தை, அதாவது தூது என்றது மிக மிக அவசியம். ஒரு மனிதனோட ஆவிக்குரிய ஜீவியத்துக்காகவும் ஒரு மனிதனோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் தூது மாத்திரமே வேண்டும் என்பது நான் உறுதியாக நான் சொல்லுவேன். அருமையான சகோதரி நோபலின் சொன்னார்கள், துதித்தாலே போதும். அவர்தான், அதாவது யோசபாத் வந்து துதித்தார்கள். 3 பேரும் அதை தான் சொன்னார்கள். அவர் வந்து துதித்தார்கள், துதித்ததனால் தான் வெற்றி பெற்றார்கள். நான் சொல்லுகிறேன், அவர் துதித்ததனால் அல்ல, அவர்கள் அந்த தூதை அவர்கள் வாசித்தார்கள். என்னை நோக்கி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உம்மை விடுவிப்பேன் என்று தூது சொன்னதனால தான் அவர்கள் அதை கேட்டு துதித்தார்கள் என்பதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, அவங்க சொன்னாங்க, என்னைக்கு நம்ம துதிக்கிறோமோ அங்கதான் தேவ பிரசனம் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, எங்கு 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறாயோ அந்த இடத்தில் நான் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன சொல்ல வேண்டும்? ஆகவே தூது மிக மிக அவசியம். அதே போல அருமையான சகோதரன் ஜெயக்குமார் சொன்னார்கள், மோசே வந்து சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட நின்ற பொழுது அவர்கள் வந்து துதிச்சார்கள் என்று. ஆனால் தூதை வந்து தேவனிடத்தில் வாங்கின பிறகுதான் மோசே அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்க முடிந்தது என்பதுதான் உண்மையாகும். அவர் சொன்னார், பரலோகத்தில் வந்து எல்லாம் துதிப்பாங்கன்னு. நம்ம இப்போ பேசுறது வந்து பூலோகத்தை பற்றி தாங்க நம்ம பேசுகிறோம். இந்த பூலோகத்தில் நான் எப்படி இருந்தால் நான் பரலோகம் போய் சேர முடியும் என்றது தான் நம்ம இந்த பூலோகத்தில் பேசுகிறோம். அதுதான் அவசியம். பரலோகத்தை பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது. அதே போல் பவுலும் சீலாவும் துதித்தாங்களாம், உடனே அவங்க விடுதலை பெற்றாங்களாம். அதே தான் சொல்லுகிறேன், பவுலும் சீலா துதிக்கிறதுக்கு காரணமே அதே வசனம் தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உம்மை விடுவிப்பேன் என்று தான் சொல்லியிருக்கிறது. தவறாக சகோதரன் ஜெயக்குமார் சொன்னார், நீ துதித்தாலே நீ ரட்சிக்கப்படுவாய். பூமி அதிர்ச்சியா வந்துச்சாங்க. பூமி அதிர்ச்சி வந்ததா? ஆனா அதுக்கு நம்ம துதித்தாலே நாம் ரட்சிக்கப்படுவோமா? நிச்சயமாக கிடையாது. கர்த்தர் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் என்று தூதுதானங்க சொல்லுது. அது எப்படி நீ துதிச்சா நீ ரட்சிக்கப்பட்டுருவீங்களா? அருமையான சகோதரன் வினோத் சொன்னார்கள், அதாவது இந்த யூதா கோத்திரத்திலிருந்து தான் இயேசு வந்தாராம். ஏன்னா அது துதிக்கிறதுக்காகவே, ஆகவே யூதா கோத்திரத்திலிருந்து தான் இயேசு வந்தாராம். அதே கோத்திரத்தில் தான் இன்னொருத்தரும் வந்தார், யூதாசு காரியத்தும் அதே கோத்திரத்தில் தாங்க வந்தாரு. அதை மறந்துட்டீங்களே நீங்க. பிறகு மோசே தூது நறுமையை அறிந்த ஒரு தேவ மனுஷன். இந்த மோசே என்ன பண்ணார்னா, பல லட்சங்களான அவரோட ஜனங்கள், தேவ ஜனங்களை, பாஸ்டர் என்ற வேர்டு நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், பாஸ்டர் ஆரோனிடத்தில் விட்டுவிட்டு நான் தூது வாங்க போனோம், ஏன்னா இந்த தூது தான் முக்கியம், இந்த ஜனங்க இந்த தூது இல்லாமல் ஒழுங்கற்று போயிடுவாங்க, தூது தான் இவர் வாழ்க்கையில் முக்கியம், பரிசுத்த வாழ்க்கை அவங்க வாழணும்னா தூது தான் மிக மிக அவசியம் சொல்லி அவர் மலையேறி போனாருங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஆரோன் இருக்கிறார்ல, அத்தனை லட்சம் மக்கள் மத்தியில் அவர் சென்னது என்னன்னா, அழகான ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி நல்லா துதிச்சாங்க. அதோட விளைவு 3000 பேர் மறுத்து விட்டாங்க. தூதி பண்ண வேலையை பார்த்தீங்களா? அடுத்தது அநேக சபையில் வந்து நிறைய பாட்டு பாடுறாங்க, நம்ம சகோதரர்கள்லாம் நிறைய பேர் பாடினாங்க. நமக்கு பாட வராதுங்க, ஆனால் ஒரு பாட்டை கண்டிப்பாக ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாடணுங்க. வீடு விற்கிறார் இயேசு, வீடு விற்கிறார், வீடு விற்கிறார் இயேசு, வீடு விற்கிறார். இயேசு வீடு விற்கிறாரா இல்ல விடுவிக்கிறாரான்னு சொல்லிட்டு பாடுறவனுக்கும் தெரியல, கேட்கிறவனுக்கும் புரியல. ஆக அதோட சிலர் பாடுறாங்க, இயேசு பார்த்து கொள்வார், இயேசு பார்த்து கொள்வாருங்கிறாங்க. அடுத்ததுங்க, நம்ம தூதோட வல்லமை மிக மிக அதிகங்க. நீங்கள் என்ன தான் வாய்க்கிலேயே துதித்து பாடினாலும், சகோதரன் சொன்னார், பிசாசெலாம் ஓடிடுமா, நீங்கள் துதித்து பாடினா பிசாஸ் ஓடிடுமா? டாம்பரின் உடையிற அளவுக்கு நீங்கள் பாடினா கூட கண்டிப்பாக அந்த பிசாஸ் ஓடாதுங்க. இயேசுவின் நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினா தாங்க அந்த பிசாஸ் ஓடும், தவிர நீங்கள் எவ்வளோ பாடினாலும் பிசாஸ் சேர்ந்து டான்ஸ் தான் ஆடும், தவிர உங்ககிட்ட கண்டிப்பாக அது போகாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. தூது தான் மிக மிக அவசியம். ஏன்னா தூது வந்து அதோட வல்லமை தனித்துவம் வாய்ந்தது. ஒரு உதாரணமாக சொல்லுவேனானால், நீங்கள் என்ன தான் நீங்கள் வாய்க்கிலே நீங்கள் பாடினாலும், இங்கே ஒரு செவடன் உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் காதில் விழாதுங்க. ஆனால் 4 நாள் ஆயிற்றே நாருமே அப்படின்னு சொல்கிற செத்து போன காது கூட எங்கே தூது போச்சுன்னா அது எழும்புங்க. தூதோட வல்லமை அதுதான். இதை புரிஞ்சிக்காம துதிதான். துதி வந்து தேவனுடையதுங்க, அவருக்கு சான்றது, புரியுதுங்களா? அவருக்கு பிடிக்குது, அவரால் வாசம் செய்கிறாரு. ஆகவே ஆணித்தரமா அடிச்சு சொல்லுகிறேன், என்னோட அணியினர் கூட அழகான கருத்துக்களை வைத்தார்கள், ஆணித்தரமா அடிச்சு சொல்லுகிறேன், கண்டிப்பா துதி என்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமும் இன்னும் ஆண்டவருக்குள்ளார ஒரு வளர்ச்சியும், ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஒரு காலமும் கொண்டு வராது, தூதே அதை கொண்டு வரும் என்று சொல்லி என்னோட வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். சந்தர்ப்பத்தை கொடுத்த என் அருமையான போதற்காக நன்றி செலுத்தி விடுவேறுகிறேன். நன்றி. நல்லா கலகலகலகல அப்படின்னு பேசினார். ஒரு புதிய தகவல், யூதாஸ் காரியத்தை, யூதா கோத்திரத்தை, எந்த கோத்திரம்னு எனக்கும் தெரியல, ஆனால் ஒன்று யூதான்னு பேர் வச்சுருக்கிறான், துதின்னு பேர் வச்சுட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். அதனால் இவர் இயேசு யோசுவா என்ற பெயரை வைத்திருக்கிறார். பேர் வந்து யூத கோத்திரத்து பேர் கிடையாது. அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் யூதா, பென்யமீன் இந்த 2 கோத்திரத்தையும் சேர்ந்தவர்கள் யூதா கோத்திரம், யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். வரலாற்றில் பின்னாட்களில் இந்த பெயர்கள் அந்த கோத்திரத்தை சேர்ந்த பெயர்களாக இல்லை. இப்போ பேதுரு கண்டிப்பாக ஒருவேளை வரலாற்று பின்னணியில் பார்த்தா யூதா பென்யமீன் கோத்திரத்தில் ஏதோ ஒரு கோத்திரத்துலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் அவன் வைத்திருந்த பேர் சீமோன். சீமோன் என்பது சிமியோனை குறிக்கிற ஒரு பெயர். இது ஒரு வரலாற்று குறிப்பாக தெரிந்து கொள்ளுங்க, நல்லா இருந்துச்சு. துதி தானே இயேசுவே காட்டி கொடுத்தது, வார்த்தையை காட்டி கொடுத்தது துதி தான். அப்புறம் என்னத்தை எவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க? அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். ரெண்டு பக்கமும் நல்ல கரவொலி எழுப்பினீர்கள். கரவொலி அடிப்படையில் தீர்ப்பு சொல்லலாம் என்று சொல்லும்போது வினோத் பேசும்போது, சரி இவ்வளோ நல்லா கரவொலி எழுப்புகிறாங்க, அதனால் அந்த பக்கம் தீர்ப்பு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தேன். பிரதர் ஜோ பேசும்போது இன்னும் அதிகமான கரவொலி கேட்டது, எப்படி தீர்ப்பு சொல்கிறது என்ற ஒரு கேள்வி வந்தது. சிந்திக்கும்படியாக பேசினாலும் கரந்தட்டுறீங்க, சிரிக்கும்படியாக பேசினாலும் கரந்தட்டுறீங்க, இந்த கரவொலியை வச்சு தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படின்னும் ஒரு சந்தேகம் வந்தது. பிரியமானவர்களே, பிரதர் ஜோ பேசும்போது தூதி என்றால் என்ன, துதி என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார். அதை விளக்குவார் என்று பார்த்தேன். ஆனால் அதற்கு பதிலாக தூது தேவனிடத்திலிருந்து வருகிறது, துதி தேவனுக்கு உரியது என்று மாத்திரம் சொல்லி கடந்து போனார். இப்போ தீர்ப்பு சொல்லுகிற நேரம். ஒவ்வொருடைய கருத்தும் கேட்டுக்கொண்டிருந்தேன். துதித்தால் பிசாசு ஓடும் என்பதை வலியுறுத்தினார்கள். துதிக்கும்போது கட்டுகள் அகன்று போகும் என்ற கருத்தையும் முக்கியமாக வலியுறுத்தினார்கள். வார்த்தை, அதில் தான் தேவன் ஆரம்பிக்கிறார். ஆதாமுக்கு முதலாவது ஆண்டவர் கொடுத்தது ஒரு வார்த்தை தான் என்பதையும் சொன்னார். நம்ம எல்லாரும் சிந்திக்கும்படியாக அந்த தலைப்பை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். நம்ம ஆராதனை வேலை என்று சொல்லும்போது பொதுவாக நம்முடைய ஆராதனை வேலைகளிலே 3-4 காரியங்கள் நடக்கின்றன. ஒன்று, அவரை பாடி துதிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. இன்னொன்று, அவருடைய வார்த்தையை பிரசங்கமாய் கேட்கிற நேரம் இருக்கிறது. அதிகமாக சற்று சம அளவிலே இந்த இரண்டுக்கும் நேரம் ஒதுக்கப்படுகிறது. இது போக சாட்சி வேலை, அறிவிப்பு வேலை, நாம் காணிக்கை செலுத்துகிற வேலை, சில சடங்குகள், பிறந்த நாளுக்காக ஜெபிப்பது, வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பது, விவாக அறிவிப்பு, இப்படி ஒரு சில காரியங்கள் இருக்கின்றன. இதுதான் நம்முடைய ஆராதனை வேலை பொதுவாக எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும், இன்னும் கிறிஸ்தவ சபைகள் பேரளவில் கிறிஸ்தவ சபைகளிலும், எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் இந்த 4-5 காரியங்கள் தான் இருக்கின்றன. பாடி அவரை துதிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது, வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது, சாட்சியின் நேரம் இருக்கிறது, நாம் காணிக்கை செலுத்துகிற ஒரு நேரம் இருக்கிறது, அறிவிப்பு சடங்குகள். பிரியமானவர்களே, இப்போ ஆராதனை என்பது முழுமையாக இதை குறிக்கிறது. ஆராதனை என்று சொல்லுகிற சொல் பலியை குறிக்கிறது. ஆராதனை என்றால் பலி. அந்த பலிக்கு நாம் அவருக்கு செய்கிற சேவை. அந்த பலி என்பது நாம் அவருக்கு செய்கிற சேவையை குறிக்கிறது. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சர்வீஸ் போகிறோம், இங்கிலீஷ் சர்வீஸ், தமிழ் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. ஆராதனை என்பது முதலாவது ஒரு சேவை. பிரியமானவர்களே, அது ஒரு பலி, நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற நேரம். அதனால் கத்தோலிக்கர்கள் அதை திருப்பலி என்றே சொல்லுவார். ஆராதனை என்பது சர்வீஸ், அவருக்கு நம்ம செய்கிற ஒரு சேவை, நம்மை பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு சேவையை செய்கிறோம். இந்த ஆராதனையுடைய முழுமையுமே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகத்தான். அதை புரிந்து கொள்ளுங்க. ஆராதனை என்பதே முழுமையும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, சாட்சிகள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, பொதுவான அறிவிப்புகள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, நாம் காணிக்கை செலுத்துவது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. வெறும் காசு சேகரிப்பதற்காக நம்முடைய சபைகளில் அதை பல முறை சொல்லுகிறோம். அவர் ஆசீர்வதித்தால் தான் உங்களுடைய காணிக்கையும் உங்களுக்கு பலன் தரும். இல்லாவிட்டால் உங்களுடைய காணிக்கை சபைக்கு மாத்திரம்தான் பலன் தரும், உங்களுக்கு பலன் தராது. அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும். இதற்கு அடிக்கடி வலியுறுத்துகிறோம். அறிவிப்பு எழுதற்காக இங்கே இந்த மீட்டிங் இருக்குது, இந்த பட்டிமன்றம் இருக்குது, ஒய்ப்ளஸ் ஃபாரம் இருக்குது, டிடிசி இருக்குது, ஒரு கேம்ப் போகிறோம், ஒரு ரிட்ரீட் போகிறோம். எதுக்காக சொல்கிறோம்? உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான் அந்த அறிவிப்புகள் இருக்கின்றன. அப்போ ஆராதனை முழுமையும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான் இருக்கிறது. இதில் பொதுவாக நம்முடைய ஆராதனைகளிலே முதலாவது வருவது துதி. துதிக்கிற வேலை இருக்கிறது, பாடுகிற வேலை இருக்கிறது, துதித்து பாடுகிற வேலை இருக்கிறது. இரண்டாவது வருகிறது தூது, ஒரு செய்தியின் வேலை இருக்கிறது. பொதுவாக ஒரு முறை முதலாவது பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் பாட்டு பாடினேன். ஒரு சின்ன புரட்சிக்காக இன்றைக்கு ஒரு நிறைய பேர் தூதுக்காக பிந்தி வர்றாங்க. அதனால் முதல்ல தூதை கொடுத்துருவோம், துதியும் அவங்களுக்கு முக்கியம் தானே, பிறகு துதி வைக்கலான்னு சொல்லி நல்லா இருந்தது. அதில் எங்களுக்கு மிக அன்பான ஒரு விசுவாசி சபையை விட்டு போனாங்க. பிறகு அதை அப்படி கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி தூதிக்கிறது முதலாவது, தூது ரெண்டாவது என்ற பழக்கம் வந்துடுச்சு. துதிக்கு ஆராதனை வேளையில் மிக முக்கியமான ஒரு நேரம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு சுந்தரையாவை பற்றி சொன்னேன். எனக்கு நினைவு இருக்கிறது, நம்ம பாஸ்டர்மாவுக்கு கண்டிப்பாக நினைவு இருக்கும். 2-3 முறை ஆராதனை முழுவதும் வெறும் பாட்டு பாடிவிட்டு அனுப்பியிருக்கிறார். ஆராதனை முழுவதும் வெறும் பாட்டு தான், பாட்டு பாடிய ஆராதனையை முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, துதிப்பது அன்றைக்கு பிரசங்கம் என்று ஒன்றும் பண்ணவில்லை. ஆராதனை முழுவதும் பாட்டாகவே இருந்திருக்கிறது. அப்படி 2-3 முறை எனக்கு நினைவு இருக்கிறது. அவன் பாடுவது துதிப்பது ஆராதனையில் ஒரு முக்கியமான பகுதி. நம்ம ஆராதனை வேளையில் எல்லா பகுதியும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. அதில் 2 வார்த்தைகள் பார்த்தோம், துதியே தூதே என்ற வார்த்தைகள். இப்போ அந்த வார்த்தைகளை நான் மீண்டுமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இரு அணியினருமே அதில் மிக பிழை விட்டார்கள் என்று நினைக்கிறேன். துதிப்பது 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 என்றால் இரு அணியினருமே, குறிப்பாக துதி என்று வாதாட வந்தவர்கள் பாடுவதை மாத்திரமே அதிகமாய் துதியாக எடுத்துக்கொண்டது போல காணப்படுகிறது. தூது தூது என்று சொன்னால் அதிகமாக வார்த்தைகளை தூதாக இவர்கள் எடுத்துக்கொண்டது போல காணப்படுகிறது. துதி என்பது பாடுவதல்ல. ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாலும் துதிப்பது, அதுக்கு பாட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் பேசும்போது ஆராதனையில் பாடுகிற நேரம், பாட்டு பாடுகிற பாஸ்டம், எல்லாவற்ற பாடல்களை நடத்துகிறவர்கள். அதே போல் இவர்கள் தூது தூது என்று சொல்லும் போதெல்லாம் வார்த்தை வார்த்தை வசனம், தேவன் வார்த்தையாக இருக்கிறார், இதையே முக்கியப்படுத்தினாங்க. துதிப்பது பாட்டு அல்ல. பிரசங்கம் என்று சொல்லுவது வெறும் வார்த்தை அல்ல. ஓரளவுக்கு 2 பேரும் மன்னித்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக நீங்கள் தலைப்புக்குள்ளே போயிருந்தால் நலமாக இருந்திருக்கும். நீங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியோடு பாடி ஞான பாட்டுக்களினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். தூது இருக்கு இல்லையா பாட்டில், கர்த்தரை உங்கள் இருதயத்தில் பக்தியோடு கூட பாடி ஞான பாட்டுக்களினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கிறப்ப பாட்டில் ஒரு தூது இருக்கிறது. இப்போ பாடுகிறது முக்கியமா பிரசங்கம் பண்ணுவது முக்கியமா என்பது பட்டிமன்றம் அல்ல. தூது முக்கியமா துதி முக்கியமா என்பது தான். இது பாடுவதிலே அல்ல, பிரசங்கம் பண்ணுவதிலே அல்ல. சற்று அதை தாண்டி சிந்திக்கும்படியாக உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ கிட்டத்தட்ட 2 அணிக்காகவும் நான் வாதாடுறதா இருக்கிறேன். ஒரு பாட்டில் நோபலின் ரொம்ப சொன்னாங்க, பாட்டு நான் வாரம் முழுவதும் நான் பாடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாங்க. ஒரு அழகான பதில் யுவராஜ் சொன்னார். எல்லாரும் கை தட்டுவீங்கன்னு பார்த்தா நான் மாத்திரம் இப்படி தட்டிட்டு யாரும் தட்டலன்னு கையை விட்டுட்டேன். பாட்டு என்பது ஒரு தூது, இசை வடிவத்தில் கேட்பது தானே பாட்டு. ஒரு தூதை இசை வடிவத்தில் கேட்பது தானே பாட்டு. இப்போ அந்த பாட்டில் ஒரு தூது இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு செய்தி இல்லை என்று சொன்னால், நிறைய பாடல்களை பாடி காட்டினீங்க. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உண்மை துதிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஆங்கிலத்தில் பாடினேன். வாட் எவர் இட் மே பாஸ் கம் டு பாஸ். அந்த பாட்டில் உங்களுக்கு ஒரு தூது இருக்கிறதுனால தானே அந்த பாட்டு உங்களை பலப்படுத்துகிறது, அந்த பாட்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறது, சூழ்நிலையை தாங்க வைக்கிற. அந்த பாட்டில் அந்த தூது இல்லாவிட்டால் அந்த பாட்டு எம்டியாக போயிடும், அந்த பாட்டு உங்களை பலப்படுத்த முடியாது. அப்போ அந்த பாட்டில் உள்ள ஒரு செய்தி, அந்த செய்தி தான் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த செய்தி தேவனிடத்திலிருந்து வரும்போது, அப்போ தூது என்பது பிரசங்க வடிவாக உரைநடையில் வந்தாலும் தூது தான், நீங்கள் வேதம் வாசிக்கும்போது எழுத்து நடையில் இருந்தாலும் தூது தான், ஒரு இசை வடிவில் வந்தாலும் தூது. அந்த வார்த்தை வெறும் அந்த ராகம் அல்ல, அந்த தாளம் அல்ல, அந்த பாட்டில் இருக்கிற ஒரு செய்தி, அந்த செய்தி தான் உங்களை பலப்படுத்துகிறது. நம்ம பார்க்கிறோம் தூது அப்படிங்கிறது பாட்டிலேயும் இருக்கிறது, பிரசங்கத்திலேயும் இருக்கிறது, உரைநடையிலும் இருக்கிறது, கவிதையிலும் இருக்கிறது. ஒருவேளை அந்த செய்தி ஒரு ராகத்தோடு கூட வரும்போது, ஏற்றத்தாழ்வோடு கூட, அந்த தொனியோடு கூட வரும்போது, அந்த செய்தி நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும். பாட்டு பாடினா தான் மாடு கூட நல்லா பால் கறக்குமா? அப்போ ஒரு செய்தி கூட நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு ராகத்தோடு கூட, ஒரு தாளத்தோடு கூட பாடும்போது, இசையை சேர்த்து பாடும்போது, அந்த செய்தி நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ அங்கே தூது முக்கியம் என்பது போல தோன்றுகிறது. பல தூதுகள் நமக்கு வருது. வர்ற எல்லா தூதுகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, அது பாட்டு வடிவில் வந்தாலும் சரி, பிரசங்க வடிவில் வந்தாலும் சரி, எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, அந்த தூது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது, துதிப்பதென்றால் என்ன? துதிப்பதென்றால் பாடுவதல்ல. இங்கே துதிப்பது என்று சொல்வதை குறித்து சிஸ்டர் நோபலி நிறைய விளக்கம் கொடுத்தார். துதிப்பது என்றால் என்ன? ப்ரைஸ் பண்ணுவது, எக்ஸ்ட்ரா கர்த்தரை உயர்த்துவது, கர்த்தரை மேன்மைப்படுத்துவது. அந்த துதி, அந்த தூது நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நல்ல கவனியுங்கள், அந்த தூது நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, இயேசு உன்னை கைவிட மாட்டார் என்ற தூது வரும்போது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு துதி எழும்புமையானால், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். அந்த தூது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துதியை கொண்டு வராவிட்டால், ஒரு தூது வருகிறது, அது செய்தி வடிவாக வரலாம், பிரசங்க வடிவாக வரலாம், பாடலில் வரலாம். எரிகோ கோட்டை விழுந்தது, செங்கடலில் வழி திறந்தது, ஒரு பாட்டு வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என் வாழ்க்கையில் எனக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டை விழும் என்ற நம்பிக்கையை எனக்குள்ளாக உண்டாக்குமேயானால், எனக்குள்ளே உண்டாக்குமேயானால் எனக்குள்ளே துதி உண்டாகும். அந்த துதி பாட்டு வடிவமாக இருக்கலாம், அந்த துதி வெறுமனே ஸ்தோத்திராண்டவரே என்று சொல்லுகிறதாக இருக்கலாம். எப்போ அந்த இது துதியாக மாறும்? பாட்டை கேட்பதினாலே அல்ல. பாட்டை கேட்பதினாலே அல்ல பிரியமானவர்களே, கேள்வியினாலே விசுவாசம் வரும். சிமியோன் என்றால் கேள்வி, ஹியரிங். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், அதனால் சிமியோன் என்று பெயர் வைத்தார். கேள்வி கேட்கிறோம், செய்தியை கேட்கிறோம், தூதை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், மன்னித்துக் கொள்ளுங்கள், பிரசங்கத்தை கேட்கிறோம், பாடல்களை கேட்கிறோம். இந்த கேள்வியினாலே தான் விசுவாசம் வருகிறது. காதில் விழுகிற சத்தத்தினாலே அல்ல. கேள்வி என்பது உள்ளத்தில் உண்டாகிற உணர்வு. அவர்கள் காதுகள் இருந்தும் கேட்பதில்லை. காதில் சத்தம் விழுகிறது, அந்த சத்தனுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வை உண்டாக்காவிட்டால் அதற்கு பேர் கேள்வியே இல்லை. கேள்வியினாலே விசுவாசம் வரும் என்றால் நாம் கேட்கிற சத்தம் நமக்குள்ளாக ஒரு உணர்வை உண்டாக்கும் போது விசுவாசம் வரும். கர்த்தர் கைவிட மாட்டார். இட் இஸ் வெல் வித் மை சோல். அருமையாக பாடினா, இட்ஸ் வெல் வித் மை சோல். அந்த பாடல் விடுவிக்கிறாரா வீடு விற்கிறாரா அப்படின்னு தெரியலைனாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த பாடல் எனக்குள்ளாக கிரியை செய்யும். அதே போல் வார்த்தை பேசும்போது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறோமா, தாழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறோமாங்கிறது தெளிவில்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அகரத்துக்கும் வகரத்துக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம்தான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி, அது வரைக்கும் எல்லாம் கரெக்ட் தான். அடைவேன் அடையேன், அதில் அகரத்துக்கு பதிலாக வகரம் வந்தால் பொருள் மாறிவிடும். அப்போ அது அகரமா வகரமா அடைவேனா அடையேனா என்பதை நான் புரிந்து கொண்டால்தான், அந்த கேள்வியினால தான் எனக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வரும்போது நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதன்மையானது எது? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதன்மையானது எது? பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தூது அல்ல. அந்த தூது என்னிலே ஒரு கேள்வியை உண்டாக்குமானால், அந்த தூது என்னிலே உணர்வை உண்டாக்குமானால், அந்த தூது என்னிலே கிரியை செய்யுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே துதி உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையிலே துதி உண்டாகும். துதி உண்டாகும்போது எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் சிதறி போவார்கள், கட்டுகள் அறுந்து போகும். துதிக்கும்போது தேவ சமூகம் வந்து இறங்கும், தேவனுக்கு சிங்காசனத்தை அமைக்க முடியும். வெறுமனே பாட்டு பாடுகிறதுனாலே அல்ல. இன்றைக்கு கூலிக்காக பாடுகிறது கூட நம்ம கேள்விப்படுகிறோம். கூலிக்காக பாடுகிறதுனாலே ஒருவேளை உணர்ச்சி வசப்படலாம், பரவசம் அடையலாம். ஆனால் அந்த பரவசம் துதியாக மாறாது. சும்மா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கத்துறதுனால கிருபை பெறுகிறது. ஒரு தூது வருகிறது, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அஞ்சிடேன் கலங்கிடேன். ஒரு தூது வருகிறது. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நான் அவரை பின் செல்வேன். ஒரு தூது வருது. அந்த தூது எனக்குள்ளே போய் துதியை உண்டாக்குது. அந்த துதியை உண்டாக்கும்போது என்னை சுற்றி கட்டியிருந்த பயம், திகில், அவிசுவாசம், என்ன ஆகுமோ அந்த கட்டுகள்லாம் சுக்குன்னு வர உடஞ்சி போயிடுது. இன்றைக்கும் நடக்குது. அந்த துதி உண்டாகும்போது ஐயோ இந்த சிவந்த சமுத்திரம் நான் என்ன பண்ணுவேன், எப்படி எதிர்காலத்தை சந்திப்பேன், எப்படி வாழ்வேன், அடுத்ததில் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க துதிக்க ஆரம்பித்த உடனே செங்கடலில் நமக்கே ஒரு வழி தெரிஞ்சிருது. இன்றைக்கும் நடக்குது. அது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தோம், துதிக்க ஆரம்பித்த உடனே நாங்கள் என்ன வந்துடுது, வழி வந்துடுது. அப்போ துதிக்கு நம்ம எப்போ துதிக்கிறோமோ, துதிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகள் உடையும், பயத்தின் ஒருவேளை எழுத்தின்படி உள்ள சங்கிலியும் இன்றைக்கு விழும். அந்த சங்கிலி தான் விழ வேண்டும் என்றல்ல, நம்ம பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோம், என்ன ஆகுமோ தெரியலைங்கிறோம், கட்டுகள் இருக்குது, சூழ்நிலைகள் நம்ம கட்டி வச்சுருக்குது. துதிக்க ஆரம்பித்தோன்னா அதெல்லாம் மறந்துட்டு ரைட் போகலாம், என்ன நடக்கட்டும், அல்லையிலேயே பாடி அலைகளை தாண்டிடுவேன் அப்படின்னு வந்துடுறோம். அப்போ நமக்கு முன்னேற்றம் எப்போ வருகிறது, துதிக்கும்போது தான் நம்ம முன்னேற முடிகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்றால் துதி முதன்மையானது. துதிக்காமல் நம்ம வளர முடியாது. ஆனால் அந்த துதி பிறப்பது ஒரு தூதினாலே. அந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு ஒரு தூதி இல்லாவிட்டால் துதி வராது. அந்த பாட்டில் உங்களுக்கு ஒரு தூது இல்லாவிட்டால் துதி வராது. அப்போ திரும்பவும் நான் நினைப்பூட்டுகிறேன், பாடுவதற்கும் பிரசங்கத்துக்கும் இப்போ பட்டிமன்றம் அல்ல. பட்டிமன்றம் பாடுவதா பிரசங்கம் பண்ணுவதா என்பதல்ல. பட்டிமன்றம் தூதா துதியா, எது முதன்மையானது? என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதன்மையானது துதியே 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 என்று சொல்லுகிறேன். அந்த துதி கர்த்தர் எனக்கு அனுப்புகிற ஒரு தூதினாலே வராவிட்டால் துதி வராது. முதலாவது தூது முதன்மையானது துதி. எவ்வளவா இறை வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் வேதம் வாசிக்கும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, பாடல் வேலைகளில் எவ்வளவா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறதோ அதான் ரொம்ப முக்கியம், அதான் முதலானது. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே துதியாக மாறும்போது உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. முதன்மையானது துதி. கண்டிப்பாக இந்த பூலோகத்தில் நாம் துதிக்க பிரியமானவர்களே கட்டுகள் உடையும், வாசல்கள் திறக்கும், செங்கடலில் வழி உண்டாகும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து போகும், எரிய கோட்டை நமக்கு முன்பாக விழும். துதிக்க நம்ம அதிசயங்களை காண முடியும். துதிக்கும்போது மேகம் வந்து இறங்கும், அவருடைய பிரசன்னம் நம்மை மூடும். துதிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அது பாடலாகவோ ஸ்தோத்திரம் என்று கத்துவதினாலோ அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம், கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒரு செய்தி, கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒரு தூது. முதலாவது அது என்னுடைய வாழ்க்கையில் துதியை உண்டாக்குமானால் அந்த துதி என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். துதியே முதன்மையானது, தூதே முதலானது என்று என்னுடைய தீர்ப்பினை சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.